நாம் வந்து போன லைவில் வந்து இதை பார்த்துட்டு இருந்தோம். இந்த தலைப்பில் ஆரம்பித்தோம். நாம் இப்பிரபஞ்சம் அல்ல, நம்மை அன்று இப்பிரபஞ்சம் வேறல்ல. நாம்ன்ற வார்த்தை வந்து ஆக்சுவலாக என்ன, ஒரு குரூப்பை குறிக்கிறது, ஒரு சமுதாயத்தை குறிக்கிறது. நான்ன்றது சிங்குலர், நாம்ன்றது ப்ளூரல், மொத்த சமுதாயமே இருக்கு. எப்பெல்லாம் பன்மை வருதோ அந்த இடம்லாம் வந்து பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வாக இருக்கிற வஸ்து வந்துடும். சயின்ஸ் உடனே வந்துடும். அந்த தனி மனிதனுடைய சயின்ஸ் வந்து மொத்த தொகுப்பான மனித சமுதாயத்துக்கே வந்துடும். இது நாம் மூலமாக. அந்த நாம்ன்றது ஒரே தன்மைத்தான், ஒரே விதமாக. அவன் பிறந்தவனாக கூட இல்லாமல், அவன் இறக்க போகிறவனாக கூட இல்லாமல் இருக்கிற ஒரே இடம் வந்து ஆழ்ந்த உறக்கம். நாம்னு சொன்னால் இமீடியட்டாக ஆழ்ந்த உறக்கம். அதில் கிடைக்கிற என்னவோ தன்மை, அதில் வந்து தனிமை இல்லை, முழுமை இருக்குது. முழுமை ஆண் பெண் வித்தியாசம் இல்லாமல், புல்லு பூண்டு வித்தியாசம் இல்லாமல், பஞ்சபூதங்கள் வித்தியாசம் இல்லாமல், எல்லாமுமே பிறவியோடு சேர்ந்தது தான். புல்லு பூண்டு வானம் பஞ்சபூதங்கள் சாக்காலமோ டைமு ஸ்பேஸ் எல்லாம் கம்ப்ளீட்டாக கரெக்டாக. அதை தான் வந்து நம்ம என்ன பண்ணோம், போன என்ன தலைப்பு போட்டீங்க, தெளிவாக உரைத்தேனே நானின் கதையை. நானோட கதை அது சிங்குலர், புரியுதா? இப்போ மேற்கொண்டு இப்போ தொடருவோம். இங்கே பார்த்தீங்கன்னா விஞ்ஞானத்தினுடைய இன்னைக்கு பேஸாக அது தேடின்னு இருக்கிறது வந்து இந்த டார்க் எனர்ஜி, டார்க் மேட்டர்னுடைய தன்மை என்ன. அதில் வந்து இந்த விசிபிள் யூனிவர்ஸும் அடங்கியிருக்கு. அதை தான் வந்து இந்த தாவோ அப்படின்னு சொல்லப்படுற இந்த சிம்பிள் மூலமாக ஒரு ரிலிஜியனே சொல்கிறது. நம்ம இதில் ஒப்பிட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து சிவமாக இருக்கும், புரியுதுங்களா? அன்கான்ஷியஸ் வந்து சிவம் போருமா, இது வந்து சக்தி. அவங்களதுலேயே என்ன சொல்லுவாங்க, இது இன்ன, இது யாங்க. ரெண்டு பேரா குறிப்பிடுறோமே தவிர சிவத்தின், சிவத்தினுடைய சக்தி. இது சிவம்னா இதுக்குள்ள இந்த சக்தி. இதையும் சேர்த்து, அதாவது இங்கே சிறு, இங்கே சிறு பொறியா இருக்கிறது, அங்கே பெரிய பகுதியா இருக்கா மாதிரி காமிச்சிருக்காங்க. ஏன்னா இதை விழிப்பு நிலையோட கான்சியஸோட ஒப்பிடுறாங்க. ஆனா இவ்வளவு பெருசு கான்சியஸே இல்லை, தனி கான்சியஸ்னஸ். தனி கான்சியஸ்னஸ்னா என்ன, நம்ம கிட்ட எப்படி இருக்கு தனி கான்சியஸ்னஸ், நீங்க என்ன சுட்டி பாக்குறீங்க. ஃபர்ஸ்ட் சுட்டறிவு பிரயோகத்துல இருந்துட்டே இருக்கு. அஞ்சு புலன்கள் வழியா சுட்டி பார்த்தல், சுட்டி கேட்டல், அதாவது எதிரிட்டு கேட்டல், எதிரிட்டு முகருதல், புலன் விஷயங்கள். இது புலன் விஷயங்கள் இல்லாமல் இந்த புலன் விஷயங்களும் உணர்ச்சிகளும் குணங்களும் சர்வமும் வந்து உள்ளுக்குள்ள மனத்துல சிந்தனையா இருக்கு, மெமரியா இருக்கு, சதா மெமரி. இதுதான் இதென்ன சொல்லுவாங்க, மேசிவ். அதாவது இன்னும் வெளிப்படலை, இங்க ஆல்மோஸ்ட் தூக்கத்துல இருக்க மாதிரி இது. இது ஆழ்வுறக்கம். இந்த சிவம் சொன்னீங்கன்னா கூட ஆழ்வுறக்கம்னு கூட போட்டுக்கலாம். இத போருமா, இது ஆழ்வுறக்கம், இது நனவு நிலை, விழிப்பு நிலை, இது விழிப்பு நிலைன்னு போட்டுக்கலாம். விழிப்பு நிலை வந்து ஆக்சுவலா வந்து பொறி 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 பொறியா தான் வருது. இப்போ நம்ம உடம்பு ஒரு ஒரு கண்டினியூஸாக ஒரு ஒரு ஆளாக நான் உங்ககிட்ட எதிர்க்க தென்படுறது 40 trillion செல்ஸ் வந்து என் உடம்பா நிற்கிறது. ஆக்சுவலாக உங்ககிட்டையும் 40 trillion செல்ஸ் அந்த உடம்பா நின்றுன்னு இருக்கு. ஆனால் அந்த செல்ஸ் பார்க்கல, அந்த செல்லு வழியா செல்லு வழியா பார்க்கறது மனம். அது ஒரு க்ஷணத்துல தான் பார்த்துட்டு இருக்கு. ஒரு க்ஷணத்துல இங்கே
பார்வை கவனமா என்ன பார்த்துக்கிட்டு இருக்கு. உங்களுக்கு வேற ஏதாவது ஞாபகம் வந்ததுன்னா, போன வாரத்தை பத்தி ஞாபகம் வந்ததுன்னா, ஒரு செகண்ட் தாட் வந்து அங்க போயிடும். ஒரு புரியது, அது வந்து இந்த செல்ல விட சூக்குமானது. விஞ்ஞானம் போல இது எங்கேயோ நிக்கிறது, கடல் கடல் கரையில நிக்கிறது, இது கடலுக்குள்ள ஆழ்ந்து நிக்கிறது உள்ள. பொறுமா, இது மெய்ஞானம். கிணத்தினுடைய மேல விளிம்புல நிக்கிறது இது. கைப்பிடி செய்வர்கிட்ட நின்று எல்லாம் பேசிட்டு இருக்குது, புரியுதா? இது பௌதிக விஞ்ஞானம், இது உள்ள இருக்கு. மெய்ஞானிக்கு இது சும்மா லாவகமா அதை எடுத்து கையாளுறான், புரியுதா? டு கம்யூனிகேட். ஏன்னா இது முக்கியம், இத வந்து இந்த பிரபஞ்சமே கோட்டை விட்டு எடுத்து. முக்கியமா பிரபஞ்சம் சொன்ன என்ன, இந்த பூமி, இந்த பூமி வாழ் மக்கள், இந்த பூமி வாழ் மக்களுக்கு பாக்கியம் இல்லாததனால், பொறுமா, பாக்கியம் இல்லை, வேற ஒண்ணுமே இல்லை. ஏன்னா அவங்க வந்து தாட்டுனால உந்தி தள்ளப்பட்டு, எண்ணத்தினால உந்தி தள்ளப்பட்டு, எண்ணம் காண்பிக்கிற காட்சியை சத்தியம் நினைக்கிறாங்க. எண்ணம் வந்து காட்சியாகவும் இருக்கு, அதற்குண்டான வார்த்தையாகவும் இருக்கு, சரியா? ஒரு பெயரை சொன்ன, அந்த பெயர் கொண்ட காட்சியாகவும் இருக்கு. டம்ளர்னா டம்ளர்னுடைய வடிவம் உள்ள இருக்கு, தாட்டுக்குள்ள இருக்கு. அது வந்து வீடியோவா இருக்கு, வீடியோ பார்ட். இது மூலதான், இது மூலமா தான் மொத்த ரிலேஷன்ஷிப்பும் செட் ஆகுதுன்னா, இதை இல்ல முதல்ல பார்த்துருக்கணும். புரியுதா? இங்க மனிதனா பிறந்ததே கிட்டத்தட்ட தண்டிக்கப்பட்டு பிறந்த மாதிரில இருக்குல்ல. நீங்க தாட்டை உண்மையா எடுத்துட்டீங்கன்னா காட்சியை உண்மையா எடுத்துட்டீங்கன்னு அர்த்தம், கரெக்டா? காட்சியை உண்மையா எடுத்துட்டு தானே இன்னைக்கு வரைக்கும் எல்லா செயல்களும் நடைபெறுறது. அதனுடைய விஞ்ஞானம் யாருமே விவரிக்கலையே. இப்படி பிரம்மாண்டத்தை கற்பிக்கிற ஒருவன் மூலமாக, அவனுடைய எண்ணங்கள் மூலமாக, உணர்ச்சிகள் மூலமாக, அகந்தை நான்பாவம் மூலமாக கற்பிக்கப்படுகின்ற பிரபஞ்சம் அந்த உடம்ப யூஸ் பண்ணிட்டு கற்பிச்சுட்டு இருக்கு. அந்த உடம்ப யூஸ் பண்றது, அந்த உடம்பு அவனுடைய உலகத்துல நிறைய பேர்கள், அவன் உடம்புக்கு ஒரு பேர். பொறுமா, இப்ப நீங்க வந்து உங்க மன உலகம் இருக்கு, அந்த மன உலகத்தை நீங்க சத்தியமா எடுத்துன்றதுனாலதான் வந்து இங்க வந்து எல்லாமே மிக்ஸ் ஆகி கிடக்கு, புரியுதா? மனத்தை சத்தியமா எடுத்துக்கிறோம்னு அர்த்தம், வீடியோவையும் ஆடியோவையும் சத்தியமா எடுத்துட்டு இருக்கோம். இது ப்ரொஜெக்டர் மாதிரி வேலை பண்ணிட்டு இருக்கு. அஞ்சு புலனுணர்ச்சிகளுக்கும் வேலை பண்றது, பிளஸ் நானுன்னு இன்னும் ஒரு பெரிய அரக்கன் ஒருத்தர் இருக்கு, அவனுக்கும் வேலை பண்றது, புரியுதா? சோ எல்லாம் திசை திரும்பி குழம்பி அப்சைட் டவுனா மாறி போச்சு. இது வந்து கிணத்துக்கு வெளியில இருந்து எட்டி பார்த்துட்டு இருக்கு. அவன் முழுகி கிடக்கான் உள்ள. இதுல இந்த மகன்கள் எல்லாம் வந்து இங்க இருக்கா, டீ பண்றது வெல். அவ தரையை தொட்டு உட்கார்ந்துட்டு இருக்கா, இதுக்கு மேல ஒன்றும் கிடையாதுப்பா. இங்க இதுதான்ப்பா மெய்ப்பொருள். திருவள்ளுவர் என்ன சொல்றார், எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. மெய்ப்பொருளாவே இருக்கும், அதை சொல்லல அவரு, நாமே மெய்ப்பொருள். ஒருபா ஏதோ ஒரு அந்நியப்பட்ட காட்சிக்கோ ஒலிக்கோ அதனுடைய மெய்த்தன்மையை காண்றது இல்லை, நம்மையே காண்பது, நாமே அந்த மெய்ப்பொருள். அதை சொல்லுவார் இல்லை, ஒருமா. ஏன்னா இப்ப வந்து நீங்க வந்து உங்களுடைய மனத்துல நீங்க ஒரு ஆப்ஜெக்ட், டைனியஸ்ட் ஆப்ஜெக்ட். பட் அது நான் வந்து என்ன பண்றது, அந்த உடம்பளவா பரவி இருக்கிறதுனால அது என்ன நினைக்கிறது, எல்லாம் இதுக்கு இதனோட ஆளுமை தான், எண்ணங்கள் எல்லாம் ஆளுமை, அந்த எண்ணம் மூலமா இருக்கிற எதிர்க்கிற எதிரிட்ட பொருட்கள் எல்லாம் ஆளுமை. மண்ணு, பொண்ணு, பெண்ணுன்னு வாழ உறவுகள், பெண்ணுன்னு ஆக்சுவலா என்ன உறவு, ஆல் ரிலேஷன்ஷிப்ஸ், எல்லா உறவுகளும். ஏன்னா அவளாலதான் வருது ஃபர்ஸ்ட் உறவு, புரியுதா? அவளாலதான் ஜீவத்தன்மையும் வருது, அதனால உறவுகளுக்கெல்லாம் பெண்.
இப்படி வந்து பிரிபடாம வந்து மனம் வந்து உடம்ப பிடிச்சுண்டு பேய் மாதிரி பிடிச்சுண்டு. ஆனா ஒரு செகண்ட்ல வந்து ஒரு எண்ணம் தான், ஆனா அந்த ஒரு எண்ணமே ஒரு நியூக்ளியர் பாம்பு மாதிரி போருமா, மெமரியினால வச்சுட்டு இருக்குது நினைப்பு மறப்பு. அது போடுறது, அடுத்தது வருது, அடுத்து போடுறது, இன்னொன்று வருது. இப்படி நடந்துட்டு இருக்கிற விழிப்பு நிலையே வந்து இதுக்கு முன்னாடி இன்சிக்னிஃபிகண்ட் டஸ்ட். அததான் நம்ம நேத்திக்கு ஒரு உபதேசம் செயல் பார்த்தோம். வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உருவோறுதலே உந்தி பெற, உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெற. இதெல்லாம் வெளி விடயங்கள், கம்ப்ளீட் வெளி விடயங்கள். ஆழ்ந்த வரைக்கும் மைய புள்ளி டீப் சி, அங்க எந்த ஆரவாரம் கிடையாது, எதுவும் கிடையாது, சைலன்ஸ் ஸ்டில்னஸ். அந்த மாதிரி இப்ப வெளிவிடையன்றது என்ன, ஆக்சுவலா மனம் பூராவே வெளிவிடையங்கள் தான், கம்ப்ளீட்டா மனம் பூரா வெளிவிடையங்கள். அதனாலதான் இங்க என்ன போட்டேன் நான், நாம் இப்பிரபஞ்சம் அல்ல அப்படின்னா என்ன, நாம்ன்றது ஆழ்வுரக்க நிலையில இருக்கிற அந்த சிவம், அந்த அன்கான்சியஸ், அந்த இன், அந்த மெய்ஞான பொருள், பரம்பொருள், உள்கடந்த தன்மை, கடவுள். அது வந்து இந்த பிரபஞ்சம் அல்ல. அடுத்த ஸ்டேட்மெண்ட் இமீடியட்டா என்ன பாத்தீங்கன்னா, நம்மையன்றி இப்பிரபஞ்சம் வேறல்ல அப்படின்னா என்ன, நாம்னு சொல்லப்படுறதுக்குள்ள இந்த பிரபஞ்சமா, பிரபஞ்சம் அந்த சைடு இருக்கு, மனிதன் கிட்ட மாத்திரம் சுட்டி அறியற மனம் கிளியரா வந்து செட்டில் ஆயிருக்கு. புரியுதா? ரிஃப்ளெக்டட் கான்ஷியஸ்னஸ். அதனாலதான் மனுஷன் மாத்திரம் என்ன சொல்லுவான்னா, சிதாபாசன் சொல்லுவா, சித்தனுடைய பிரதிபிம்பம்னுவா, பேரறிவனுடைய, இங்க போட்டோம்ல அகண்ட உணர்வு, அகண்ட பேரறிவு, அதனுடைய பிரதிபிம்பம்னுவா. இப்ப நம்ம இன்னொரு படத்துக்கு போவோம். இப்ப வந்து இதை திருப்பி அதை வச்சுட்டே நம்ம ஆரம்பிச்சிருக்கோம். அப்போ இப்ப வந்து இது எல்லாம் இப்போ இன்றைய இது வந்து ஃபுல்லா புறமுகமா இருக்கு, புறமுகமா இன்னும் காட்சிகளை புத்திக்கும் மனசுக்கும் பெருக்கிறது. புரியுதுங்களா? கரையை விட்டு இறங்கி வரமாட்டேன்றது, கிணத்து கைப்பிடி செவரை விட்டு ஒரு அடி கூட நான் உள்ள இறங்க மாட்டேன்றது, வெளியில இருந்து பண்றதே கிடையாது இது ஆன்மீகம். பொறுமா, உள்ள பயப்படுற வஸ்துவும் ஒன்றும் இல்லை, உள்ள நீன்ற இந்த பிரபஞ்சத்தன்மை இல்லை. இந்த பிரபஞ்சத்தன்மைக்கு நீன்ற ஒரு ஃபேக், ஒரு நான் எழுந்தா எழுந்த பிறகுதான் அதுக்கு ரெலவன்ஸ் கிடைக்குது. ஸோ திருப்பியும் நானுக்குள்ள நானுல இருந்து தான் எல்லாம் எழுந்துக்கிறது. அதான் இப்ப எப்படின்னு பார்க்க போறோம். புரியுதா? நம்ம பார்க்க போறது என்ன, பெருசா ஆன்ம பொருள், எல்லையில்லாத ஒரு அகண்ட இருப்பு, பேரிருப்பு, எல்லையற்ற பேரிருப்பு, அகண்ட பேரறிவு, அகண்ட பேருணர்வு, இது மூணுமா இருக்கிற ஒரு 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 பொருள், ஒரு மெய்ப்பொருள். அதனுடைய சந்நிதி மாத்திரத்துல வேரிகேட்டட் ஃபினாமினாவா, ஃபினாமினல் வேர்ல்டா, அது உயிரையும் சேர்த்து, உயிர் ஒன்றும் வசதியே கிடையாது இங்க. அதான் சொன்னேன்ல, நம்ம ஒரு செல் அமீபாவும் நம்மளும் ஈக்குவல். ஒரு செல் அமீபா கிட்ட இல்லாதது நம்ம கிட்ட இருக்கிறது என்னன்னா, இந்த மனம் வந்து அந்த ஒரு செல் அமீபாவையும் தன் உள்ள கொண்டிருக்குன்றது நம்மளுக்கு உணர வைக்கப்படும், நாம் உணர முடியும். மாணிக்க வாசகர் பாடுறாரு, புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாய் கல்லாய் பேயாய் மனிதராய் வல்லசுராய் தேவராய் கணங்களாய் முனிவராய் செல்லா நின்றாய். இவ்வளோ அத்தனை மொத்த மேனிஃபெஸ்டட் காஸ்மாஸ்ல உயிர் எப்படியெல்லாம் ஓரறிவிலேருந்து ஆரம்பிச்சு ஸ்விம் பண்றது. அவர் ஆக்சுவலா வந்து ஒன்னு ஒன்று தனித்தனியா பண்ணல, அவர் என்ன சொல்றாருன்னா, எல்லாமுமே இந்த நான். அதனால இங்க பாத்தீங்கன்னா, நம்ம என்று இப்பிரபஞ்சம் வேறல்ல, நானே தான் ஒரு செல்ல அமீபா, நானே தான் அந்த சூரியன், பிரம்மாண்டமான சூரியன்,
நானே தான். என்ன உள்ளேயும் வெளியிலையும் எல்லா இடத்துலையும் நீக்க வர ஜட பொருட்களும் கலந்திருக்கு, உயிர் பொருட்களும் கலந்திருக்கு. இங்க வந்து நம்ம உடம்புல ஒரு செல் வருதுன்னா அதுக்கு முன்னாடி அதனுடைய ஆர்கனெல் இருக்கும், அதுக்கு முன்னாடி மேக்ரோ மாலிகூல்ஸ் இருக்கும், அதுக்கு ஏதோ ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு. மேக்ரோ மாலிகூல்ஸ்க்கு முன்னாடி மாலிகூல் இருக்கும், மாலிகூலுக்கு முன்னாடி ஆட்டம்ஸ், ரெண்டு ஆட்டம்ஸ்க்கு மேல சேர்ந்தா மாலிகூல் இருக்கு. ஸோ ஆட்டம்ஸா இருக்கு, ஆட்டம்ஸுக்கு கீழே அடிப்படையா லெப்டான்ஸ், குவார்க்ஸ், சப்அட்டாமிக் பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நாலு ஃபோர்ஸஸ் இருக்கு. நாலு ஃபோர்ஸஸ் கீழே பார்த்தீங்கன்னா டார்க் மேட்டர் இருக்கு, டார்க் மேட்டர் எனர்ஜி இருக்கு. ஸோ ஒட்டு மொத்தமா நம்மளுக்குள்ளேயே டார்க் மேட்டர், டார்க் எனர்ஜி எல்லாம் இருக்கு. திருப்பி சயின்டிஸ்ட் எல்லாம் உள்ளதான் வரணும்ன்ற, வெளியில நீ ஒண்ணுமே பண்ண முடியாது. நீ உன்னை அசட்ட பண்ணேன்னா, நீ உன்னை அசட்ட பண்றதுன்னா அர்த்தம் எண்ணம் 36 இடத்தை நீ அசட்ட பண்ணேன்னா இன்னும் பல பில்லியன் வருடங்களுக்கு இந்த பூமி வந்து இருட்டாவே இருக்கும். எப்படி அறிவு இருட்டா இருக்கும் போருமா, அறிவில் இருட்டா இருக்கும். இப்ப இருட்டா தானே இருக்கும் அறிவுல. எண்ணத்தினால கட்டி போடப்பட்டதுனால தானே தன்னை விட்டுட்டு இந்த டார்க் மேட்டர் எங்கேயோ உள்ள இருக்குன்னு போய் எங்கேயோ போய் ஸ்பேஸ்ல போய் பார்த்துட்டு இருக்காங்க. கரெக்டா? இப்ப கடவுள் தூகளை 2012 கண்டுபிடிச்சாங்க, ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவன்சியில போற ஒரு எலிமெண்டரி பார்ட்டிக்கல், அது ஒரு பார்ட்டிக்கல், அது வந்து ஆன்டி கிராவிட்டியா ஒர்க் பண்றது, பெருக்கிறது, அணுவை பெருசாக்குறது, அணுவுக்கு வந்து மாஸ் கொடுக்கறது, அந்தந்த அணுவுக்கும் மாஸ் கொடுக்கறது அது. பொறுமா, எங்க அம்மா வயசுல ஒரு செல்லா தானே நான் இதுவானே, எப்படி இவ்வளவு பெரிய சதபிண்டமா வந்தேன்? ஒரு ஆவரேஜ் மனிதன் ஒவ்வொருத்தனுக்கும் 40 trillion செல்ஸ் எப்படி அக்குமுலேட் ஆச்சு, எப்படி அவ்வளவு ஸ்பீட் ஆஃப் இது அப்படின்னா பாத்தீங்கன்னா ரெண்டு செல்லுக்கு நடுவுல வந்து எல்லா இடத்துலயும் மனம் இருக்கு. இந்த இடம் பூரா மனம் இருக்கு, இந்த இடம் பூரா மனம் இருக்குன்னா இதை எப்படி நீ வெளில போய் தள்ளலாம் பொறுமா? உங்க வீட்டுக்குள்ளேயே பொருளை தொலைச்சுட்டு வெளிச்சம் இங்கதான் இருக்கு, நீ தேடினேன்னா என்ன அர்த்தம்? விழிப்பு நிலையில தான் இருக்கு, அது காட்டுல இருக்கு, இதுல ஸ்பேஸ்ல இருக்கு, அது ஒரு மூலையில நாங்க ஃபோக்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கிறோம். உங்களையும் ஏமாத்திக்கிறீங்களா இல்லையா? இதுதானே அறிவிருட்டு. அப்படியே நேர் கான்ட்ராஸ்டா ஒரு பண்பட்ட நாகரீகமா தமிழ்நாட்டில் இருந்திருக்கு 2000 வருஷமா. என்ன சொல்றது? உள்ளக்கடை, கரெக்டா? உள் கடவுள், கடவெளின்னே சொல்லலையே, கடவெளி இல்லாட்டி பார்வெளி, தேடு வெளியில், இப்படி எல்லாம் வச்சிருக்கலாமே, இப்படி எல்லாம் வச்சிருக்கலாமா இல்லையா அந்த கடவுள் பேரை? சர்வத்தையும் ஒண்ணுதான் ஆண்டு கொண்டு இருக்கின்றது அப்படின்னா அது ஃபர்ஸ்ட் நல்ல மனமா எழுந்த உங்ககிட்ட தானே இருக்கும். அஞ்சு அறிவுக்கு மனம் இல்லையே, தெரியறதே ஆப்வியஸா தெரியறதே. ஒரு மூளையுள்ள விஞ்ஞானம் தெரிஞ்ச மனுஷன் என்ன பண்றான், ஒரு பெரிய ஃபென்ஸ் இருக்கிற இடத்த ஃபர்ஸ்ட் டெஸ்டரை வச்சு அப்படி தொட்டு பார்க்குறான், கரண்ட் ஷாக் ஏதானு கொடுத்துருக்காங்களான்னு. அதுக்கப்புறம் தான் திருடுறது கூட அவன் ட்ரை பண்ணுவான். கரெக்டா? ஒரு மாடு அப்படி பண்ணுறதா தெரியாம போய் மாட்டிக்கிறது இல்லை, செத்து கிடக்கல அங்கேயே மனுஷனோட கொடுமைக்கு இல்லையா? ஒரு ட்ராக்கில் நிற்கும்போது எந்த பக்கம் வண்டி வருதுன்னே தெரியலையே, ஃபர்ஸ்ட் ட்ராக்கில் நிற்கிறோன்றதே தெரியலையே, அந்த இடத்துல ஒரு வண்டி வருது போகிறதுன்றதே தெரியலையே. நம்ம திட்டுவோம், மாடு மாதிரி நிற்கிடுறான் மனுஷனை நடு ரோட்ல நின்றுந்தானு திட்டுவோம். ஏன்னா அதுக்கு வந்து தாட்ஸ் வந்து அந்த கேப்புக்குள்ள அது என்ன பண்றது, தாட்ஸ் ஒரு 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 கணிக்கும் திறனை கொண்டு வருது. புரியுதா? அவ்வளவு ஸ்விஃப்டா தாட்ஸ் வருது. இப்போ இவங்க பிரகாரம் இதுதான் வந்து டார்க் எனர்ஜி தான், அற்புதமான ஆற்றல், பயங்கரமான ஆற்றல்,
புரியுதுங்களா? இந்த டார்க் எனர்ஜியினுடைய வேகம் பார்த்தீங்கன்னா இதோட வியாபகமே 95% இவாளோட கணக்கு. அப்படின்னா அதனுடைய ஸ்பீடு என்னமா இருக்கணும்? புரியுதா? விசிபிள் யூனிவர்ஸ் எப்படி தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஒளியினால தான் தெரியுது, போட்டான் துகள்னால தான் தெரியுது. போட்டான் துகள் தான் ஒளியை எடுத்துக்கொண்டு செல்கிறது, ஒளி மயமா நிரப்புறது. புரியுதா? இப்போ இந்த தெரிஞ்ச 5% யூனிவர்ஸ் பூரா போட்டான் மழை வந்து கொட்டிக்கிட்டே இருக்கு, அது அங்கேயும் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு, டார்க் மேட்டர் எல்லா இடத்துலயும் இருக்கு திருப்பி. ஆனா இந்த விசிபிள் யூனிவர்ஸ்னால டார்க் மேட்டர் இல்லாத மாதிரி இருக்கு. இதுக்குள்ளேயேதான் அதையும் கண்டுபிடிச்சாங்க அவங்க. கண்டுபிடிச்சது எங்கேயோ போய் கண்டுபிடிக்கல, இதே விசிபிள் யூனிவர்ஸ்ல கருப்பு ஆற்றல், கருப்பு பருப்பொருள் இருக்கு, மேட்டர் இருக்கு, டார்க் மேட்டர் இருக்கு, டார்க் எனர்ஜி இருக்கு அப்படின்னு அவங்க கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இப்ப ஏற்பட்ட ஒரு மேசிவா ஒரு சக்தி இதுதான் உச்சம் அப்படின்னு விஞ்ஞான உலகம் வந்து, ஏன்னா எவ்வளவோ ஸ்டார்ஸ் அதை சுத்தி எவ்வளவோ பிளானட்ஸ் இருந்துருக்கு, அங்கெல்லாம் இன்னும் ஒளி வேகத்து கூட போக முடியாது. ஆனா ஏலியன் சர்வசாதாரணமா வந்துட்டு போறாங்க, அவங்க எல்லாம் வந்து சூக்குமத்துல இருக்காங்க. அவங்களோட சூக்குமம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க டிராவல் பண்ணி வரணும்னாலே அந்த இதுல நம்ம இதுல புராணங்கள்ல என்ன சொல்லுவாங்கன்னா, நாரதர் அவர் என்ன சொல்லுவா, த்ரிலோக சஞ்சாரின்வா. என்ன த்ரிலோகம்? வானம், பூமி, பாதாளம்னு வர் அபிஸ் வருமா, இது வந்து லோகம். இன்னொரு விதத்துல பாத்தீங்கன்னா அபிஸ்ன்னு சொல்லப்படுற பாதாளம் என்ன தெரியுமா? ஆள் உறக்கம். வான்லோகம்ன்றது வந்து கனவு, மூணு ஸ்டேட், மூணு ஸ்டேட்டையும் அவர் சுழண்டு சுழண்டு வராராம். ஆனா அவருக்கு ஞானம் இல்லை, போருமா, ஞானம் இல்லை. அவர் வந்து பிரம்மாவுடைய மகன், அதனால பிரம்மா கிட்ட போய் அப்பா கிட்ட போய் கேட்கிறார், எனக்கு ஞானம் வேணும், நான் வெறும் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், அந்த ஸ்ரீமன் நாராயணன் தான் சர்வமாவும் இருக்கான்னு சொல்லிட்டு நான் அவனை அடிபணிஞ்சு நான் பக்தி பண்ணிட்டு இருக்கேன், ஆனா எனக்கு ஞானம் வேணும், பூரண ஞானம் அப்படின்னும் போது ஞானம்னு ஒன்று தனியா இருக்குன்றதுனாலே அவர் என்ன சொல்றாரு, எனக்கு அதை சொல்ல முடியாது, எனக்கு ஞானம் இருந்ததுன்னா நான் இதை பண்ண முடியாது, நான் இதை பண்ணிட்டு இருக்கேன்னா படைக்கும் தொழிலை பண்றேன் அப்படின்றாரு. படைக்கும் தொழிலாம் என்னது, இது ஈகோயிஸ்டிக்கா மாத்திரன்றாரு, போருமா? இப்ப வந்து இங்க உற்பத்தி ஆற ஒரு அணு ஒரு மணல் துகளுக்குள்ள டிராப் ஆயிருக்கணும்னா அதை விதிக்கிறது வந்து அந்த சென்டர். எந்த சென்டர்? ஆன்ம பொருள், போருமா? இந்த மணல் துகளுக்குள்ள இருக்கிற ஆட்டமுக்கு வந்து ஃப்ரீவில் கிடையாது. மணல் துகளுக்குள்ள இருக்கிற ஆட்டமுக்கே ஃப்ரீவில் கிடையாதுன்னா நம்மளுக்கு எப்படி ஃப்ரீவில் இருக்கும், போருமா? நம்ம விழிப்பு நிலை ஆட்கள், விழிப்பு நிலையில தான் நம்ம எழுந்துக்கிறோம், அவ்வளவுதான் விவகாரமே, அவ்வளவுதான் நினைப்பு மறப்பு மெமரி, ஃபுல்லா ஒரு மெமரி பாக்ஸ் வந்து ஆன் ஆயிடும். புரியுதா? காத்தால எழுந்துருந்ததுலேருந்து உணர்ச்சியை மேலிட்டு மேலிட்டு ஏகப்பட்ட எண்ணங்களை வச்சுட்டு நானை போட்டு குழப்பிண்டு, புரியுதா? நான் உன்னுடைய குழந்தைகளான என்னை, என்னால், என்னோடு, என்னுடன், எனக்கு, என்னுடைய, என்னில், இந்த குரூப்போட போட்டு ஒரு கலட்டா பண்ணிட்டு, புரியுதா? அப்புறம் தானாகவே அவைகளெல்லாம் அங்கங்கே மறைஞ்சு மறைஞ்சு போயிட்டு தோன்றது இருக்குது மறையுது, தோன்றது இருக்குது மறையுது. இப்படி வந்து அந்த 24 மணி நேர சைக்கிளில் இந்த ஆழ்வுறக்கத்தை தவிர்த்து இது எழுந்து சேட்டை பண்ணுற அந்த ஏரியாலாம் பார்த்தீங்கன்னா அங்கே ஃப்ரீவில் இருக்கா மாதிரி அந்த எண்ணம் நம்ம ஃப்ரீயாக திங்க் பண்ணுற மாதிரி, யாருமே உள்ளுக்குள்ளே தனியாக இன்னொருத்தர் இல்லாத மாதிரியும், அது கூட தன் மண்டக்குள்ள இருக்கா மாதிரியும், சினாப்டிக் நர்வ்ஸ்லையும் நியூரான்ஸ்லையும் இருக்கா மாதிரியும், மூளைக்குள்ள திங்கிங் நடக்கிற மாதிரியும், மூளையும் உபயோகப்படுத்தப்படுகிறது, சர்வ பிரபஞ்சமுமே உபயோகப்படுத்தப்படுகிறதுன்றது மெய்ஞானம். எங்க கொண்டு போய் முடிக்கிறதுன்னா உள்ள திரும்ப உள்ள வந்து ஒரு பெரிய டைட்டானிக் கப்பல் வந்து நிக்கிறது, போருமா? பகவான் சொல்லுவாரு அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னா, குடிசைக்குள்ள யானை வந்த மாதிரின்னு. இது வந்து ஒரு சின்ன பிளாட்டுக்குள்ள 500 ஸ்கொயர் ஃபுட் பிளாட்டுக்குள்ள ஒரு டைட்டானிக் கப்பல் வந்து இறங்கின மாதிரி, போருமா? இல்லாட்டி ஒரு ஒரு எரிகள் வந்து எவ்வளவோ ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் வைப் ஆஃப் பண்ண மாதிரி, எது
உண்மை. ஆனா ஆக்சுவலா அங்க போறது வந்து நான் தான் போறது, ஆள் செத்து விட மாட்டான். அதனாலதான் தூக்கத்தில் அந்த சாம்பிள் தெரியுது, ஆள் செத்து போறது இல்ல. அவரும் கொடுக்கிறாரு, இன்னியூமரபிள் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கொடுக்கிறாரு. ஒரு ஒரு பாட்டுலயே அந்த லைன்ஸ் நான் எழுதியிருந்தேன். உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு, உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு, ஆன்ம பொருள் தேடுகிறாள் கோடி முறை உடல் கொடுத்தாள். உடல் ஒரு பொன்னான வாய்ப்பு, என்ன எதுக்கு வாய்ப்பு? மனித உடல், மனித உடல் தான் மனமா இயங்கின்றிருக்கு. தட் இஸ் த கிரேட்டஸ்ட் டோர்வே, கேட்வே. ஏன்னா அதுல தான் இரட்டையான தாட்ஸ் வந்துட்டே இருக்கு. பண்ணலாமா கூடாதா, நல்லவனா கெட்டவனா, கிடைக்குமா கிடைக்காதா, அப்படியா இப்படியா, ஏகப்பட்டது எல்லா வகையான. ஏன் அப்படி இருக்கணும் எல்லாம் நிஜமாக? உண்மையில ஒண்ணும் நான் என்ன தெரியலன்னா, நான் மூலமா எழுந்திருக்கிற உணர்ச்சியினால எழுந்த எண்ணங்கள் இப்படிதான் படுத்தும். இந்த பூமி வாழ் மக்கள் அத்தனையும் எவ்வளோ சீக்கிரம் தங் குழந்தைகளுக்கும் தங்களுக்குமே மெய்ஞான கல்வியை தேடுறாங்களோ அப்போதான் விடியுது. ஃபர்ஸ்ட் தங்களுக்கே தேடணும், பதறிண்டு வரணும். Either I am everything or I am nothing. ஆமா, இந்த ரெண்டு ஆப்ஷன்ஸ் தான் இருக்க முடியும். ஆமா, பட் உண்மை யூ ஆர் எவ்ரிதிங். Yes. Because that is everything. No, when you come to that, this one, you say, yes, I am everything. Mama. Because I amness is everything. That never ceases. Never ceases. And the solid proof is the deep sleep state. Because you are not even born. Yes. You don't realize that you are born. You don't have any cognitive power at all. Exactly. To realize that you exist. Exactly. And that's where I said, you are nothing. This I is nothing. Once a reflection comes, once the reflection comes, the relative world, then you feel you are everything. What is the, where from that reflection happens? That is it. The original source. So it is mandatory that one turns within. Yes. And looks for the origin of his I feeling. Reflected consciousness. Where from he originates. Where from that light emits, comes out. Yes. Because the mind has no power of its own. No reflecting power. And that exact point we are going to look into today. In today's session. அதுதான் பார்க்க போறோம். இப்போ நம்ம பார்த்துட்டோம், என்ன பார்த்துட்டோம்னா, கம்ப்ளீட்டா இதெல்லாம் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ், கரெக்டா? இது எல்லாம் என்ன? கம்ப்ளீட்டா நேம், நாம, ரூபம். ஒரே சைடுல அடிச்சாரா இல்லையா அவரு? ஏகமேவா அத்வித்தீயம். இந்த உலகத்துல பிரபஞ்சமே இல்ல, பிளாக் டார்க் மேட்டர் ஆகுது, டார்க் எனர்ஜி ஆகுது, ஆன்மீகம் ஆகுது, லௌகீகம் ஆகுது. Then, how come they arise? Because everything is names and forms. For whom are these names and forms? Yes. In all these paradoxes only you have. They are not, because you are not. It's something beyond the paradox. No, you were not careful enough to look at it. You missed it. Yes. The science is going on missing it. Yes. Don't you see that? Yes. It's going on missing it. அவன் காத்தால நைட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு டெலஸ்கோப் அப்படி இது பார்க்கும் போதே பார்க்கறவ யாருன்றது, தட் வாஸ் மிஸ்ட் இல்ல. Who is the onlooker? Correct. I have been watching this sky for 30 years, 50 years, 60 years. அவ பர்த்லயே அப்படியே ஆப்ஜெக்டிவிட்டி தான் போறது. Who is the observer? That has to be proved into. That has to be investigated. For whom is this? நம்ம பகவான் ரமண மகரிஷி ஒரு சுயில் சொல்றாரு,
துப்பறிவில்லா இப்பிறப்பின் பயனன் ஒப்பிடவாயன் அருணாச்சல. எனக்கு அந்த சூக்ஷ்மமான புத்தியை கொடுத்த, துப்பறிஞ்சு பார்த்தேன், எல்லாத்தையும் ஒண்ணுதான் கண்ட்ரோல் பண்றது, எல்லாமா ஒண்ணுதான் இருக்கு, கண்ட்ரோல் பண்ண கூட இல்ல, எல்லாமா ஒண்ணு, ஒரு பொருளே எல்லாமா இருக்கிறதுனால ஈஸி. புரியுதா? இப்போ many and one is one. ஆமா, ஒன் இஸ் ஆல்வேஸ் ஒன். அதனால தான் அத்விதீயம் வார்த்தை யூஸ் பண்றா. ஏகம் வழிமுறையா அவர் சொல்றாரு, நாம ரூப விவர்ஜிதம், இட் இஸ் வித்வுட் நேம்ஸ் அண்ட் ஃபார்ம்ஸ். சோ அவர் என்ன சொல்றாரு, ஃபர்ஸ்ட் வந்து உங்ககிட்ட ஒரு எண்ணத்தை வந்து வார்த்தையா மாத்தி உள்ள பேசுறவனையே பாரு. அவன் எதை பத்தி வேணா பேசட்டும், அங்க பாரு, அங்க நாமம்னு சொல்லப்படுற ஒலிகள் இருக்கா பாரு, யாரு பேசுறான், ஏதோ காட்சியை பத்தி பேசினா கூட அனுபவத்தை பத்தி பேசினா யாரு அனுபவிச்சவன், திருப்பி அந்த ஒலி கூட ஏன் வரணும் அப்படின்னா, பாஸ்ட் எக்ஸிஸ்ட், past, complete past exists at this moment in each and every reflected consciousness. போருமா? அதான் நம்ம வந்து ட்ராப் பண்ணி கிளியர் சயின்ஸா மாத்திட்டோம். போ, புரியுதா? என்ன சாதகம்னு பாத்தீங்கன்னா, சாதகம் வந்து ஆக்சுவலா ஒண்ணுமே இல்லை, சச்சாங்கத்தை ஓயாம பாக்குறது, அந்த உண்மை வந்து அறையும் உள்ள, அப்புறம் சும்மாவை காட்டும், சும்மாவே எல்லாத்தையும் பண்ணிட்டு. புரியுதா? இப்ப போமா, we will get into the next step. இது பூரா வந்து names and forms which have no relevance to that. Yes. அது எப்படி இருக்கு? நாம் இப்பிரபஞ்சம் அல்லன்னு இருக்கு. நம்மை அன்றி இப்பிரபஞ்சம் வேற இல்லைன்னா என்ன அர்த்தம்? ஜடம் ஜடமா, ஜடத்தை ஜடமா வை, ஜடத்தை ஜடன்னு உணரு, அப்படிதான் சொல்றாரு. ஏகம் ஒண்ணுதான் வந்து சத்திய பொருள், ஜுவாலிட்டிஸ் எல்லாம் நாம ரூபங்களால ஒரு உற்பத்தி ஆறுது, சிருஷ்டியே புராதனாபி, இந்த பிக் பேங் எல்லாம் ஒண்ணும் கிடையாது, அந்த பிக் பேங்குக்கு முன்னாடியே எல்லாம் இல்ல, என்ன எங்க இருந்தது? வேற வாஸ் டைம் அண்ட் ஸ்பேஸ், டைம் அண்ட் ஸ்பேஸ் தினம் ஆழ்ந்த உறக்கத்திலேயே பிக் பேங்குக்கு முன்னாடி போயிடுறோம். போருமா? கரெக்டா? வாட் இஸ் அவர் எக்ஸிஸ்டன்ஸ் டியூரிங் டீப் ஸ்லீப் ஸ்டேட்? தேர் இஸ் நோ பிக் பேங், தேர் இஸ் நத்திங், there's nothing, there's nothing, but still there is one. Liya? Yes, only one. Only one. Non moment e one a irka illiya? Aama. Srishtege puradanapi asya tatrittam tatiriyade, puradanapi na adukku munnadi kuda srishti ni edaya solli aarambichi inda pulliyila inda aarambichidhu ni sonnena idha ivar 13th century liye sollittaru ivar. Poruma? வேதத்துக்கெல்லாம் விளக்கம் கொடுத்தவர் இவர். யாரு? வித்யாரண்யமுனி, பாஷ்யக்காரர்னு பேர் இவர். நாலு வேதத்துக்கும் அப்பேற்பட்ட விளக்கங்கள் ஒன்று ஒன்றுக்கும் கொடுத்துருக்காரு, உபநிடதங்களுக்கு எல்லாம் கொடுத்துருக்காரு. பஞ்சதசி வந்து அப்பேற்பட்ட சாரம், 15 சாப்டர்ஸ்ல ஒன்று வந்து சத்தை பத்தி, இன்னொரு 5 சாப்டர்ல சித்தை பத்தி, இன்னொரு 5 சாப்டர்ல ஆனந்தத்தை பத்தி, முடிஞ்சு போச்சு, கிளியரா இது பண்ணி முடிச்சுட்டாரு அவர். இப்ப போவோம் நெக்ஸ்ட். இப்போ நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஃபஸ்ட்டு அது இல்லாமல் தவிர்க்கவே முடியாது, இந்த கம்ப்ளீட்டாக இந்த பிரபஞ்சம் எல்லாமுமே வந்து எல்லையற்ற பேர் இருக்குது, ஆனாலும் அதை வந்து கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு குறிச்சே ஆகணும், அதனால் ஒரு வட்டம் போட்டே ஆகணும், வட்டம் போடாமல் எதையும் சொல்லவே முடியாது, அதனால் ஒரு வட்டத்துக்குள்ளே அதை ஃபஸ்ட்டு கொண்டு வரேன். இது வந்து எல்லையற்ற பேரிருப்பு, அகண்ட பேரறிவு, பேருணர்வு, அகண்ட பேருணர்வு. அகண்டன்னா என்ன அர்த்தம்னா துண்டுபடாதன்னு, நம்ம கிட்ட வர்றது எல்லாம் துண்டுபட்டது, துண்டுபட்டது வந்து ஒரு இடத்துல கேப்சர் ஆகுது, ஏன்னா இதுதான் சர்வ வியாபகமா இருக்கு, இதுதான் ஆக்சுவலா எல்லாம், மனம் கூட இதுதான். இப்ப நான் வந்து மனத்தை சின்னதா போடுறேன்,
இதுதான் மனம். அதாவது இதனுடைய ஒரு இன்ஃபினிட்டிஸ்மல் பார்ட், ஓகேவா, ஒரு டாட், இன்சிக்னிஃபிகண்ட். ஆக்சுவலா மனம்னே ஒண்ணு இல்லை, ஆனா விசாரிக்க மாட்டேன்றோமே, விசாரிக்காதனால இருக்கு. புரியுதா? நீங்க வந்து யாருடைய தாட்டு நீங்க விசாரிக்கிறது இல்ல, ஆரிஜினுக்கு போயிடுவீங்க, உடனே சைலன்ஸ் தான் வரும், நம்பிக்கை இல்ல. ஏன்னா அந்த க்ரௌடட் தாட்ஸோட பழகி 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 ஆடியோ வீடியோவோட இருந்து 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 சந்தோஷம். புரியுதா? தனி இருப்புக்கு. புரியுதா? அதனால இது வந்து மனம், இது வந்து காஸ்மிக் மைண்ட்ன்னு கூட வச்சுக்கலாம். காஸ்மிக் மைண்ட்னா என்ன அர்த்தம்? இவங்க சொல்ற இப்ப பார்த்தோம்ல, டார்க் மேட்டர்ல ஆரம்பிச்சு ஒன் லிவிங் செல் வரைக்கும், அதுல எனர்ஜியெல்லாம் கூட சேர்ந்துருக்கு. புரியுதா? இனர்ட் மேட்டர், அதாவது கல் மண் அதெல்லாம் கூட சேர்ந்துருக்கு. ஸோ இதுதான் காஸ்மிக் மைண்ட். இது காஸ்மிக் மைண்ட். இது இந்த காஸ்மிக் மைண்டே தான் இந்த மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸ். காஸ்மாஸ் இது வந்து அகண்டம். அதாவது நம்ம வெடிச்சு விடும், மண்டை வெடிச்சிடும். போருமா, ஆள் உறக்கம் என்னன்னு தேடினோம்னா மண்டை வெடிச்சு விடும். ஒரு ஒரு உபநிஷத்தை அப்படியே ஆரம்பிக்கிறது, என்னுடைய முகம், முகம்னா என்ன, ஃப்ரண்ட் சைடா, ஒரு தக 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 தகன் ஜொலிக்கிற ஒரு தங்க தட்டினால் மறைக்கப்பட்டு மூடப்பட்டு இருக்கிறது. தங்கத்தட்டு எவ்வளோ எஃபல்சன்ஸாக இருக்கும், எவ்வளோ எவ்வளோ எலிமினேட்டிங்காக இருக்கும். ஸோ அந்த மாதிரி தக தக தகன் நான் ஜூலிச்சிருக்கேன். என்ன பார்த்தேன்னா உன் கண்ணு கூசிரும். கண்ணு கூசுறதுன்னா என்ன அர்த்தம்? யூ கேனாட் எக்ஸிஸ்ட். அதனால தான் நம்ம ஒரு தாட்டை பார்த்தோன்னா கூட திங்கரை நீங்கள் தேடினீங்கன்னா இருக்க மாட்டீங்க. உடனே முடிவு, ஆன்ம ஞானம் எங்கேயோ இல்லை. சகலமான மனிதர்கள் கிட்டையும் லைட்டு ஃபிளாஷை விட இதெல்லாம் ஸ்தூல லைட்டு, திடமான லைட்டு. தாட்டுக்கு வேண்டியது இல்லை. சபாடமிக் லெவல்லாம் கடந்து பிளாக் எனர்ஜி பிளாக் மேட்டர்லாம் கடந்த லெவல் வந்து அதுக்கு வேணும். அதுதான் மைண்டு. போருமா? இதுதான் வந்து இந்த உலகத்தினுடைய இவங்க சொல்ற பிளாக் மேட்டர்ல இந்த அத்தனை கதையும் இதுதான். புரியுதா? இதுவே பிளாக் மேட்டரா இருக்கு. போருமா, இங்க எழுதினேன் இல்ல ஃபுல்லா, ஃபர்ஸ்ட் அந்த ஃபர்ஸ்ட் பிளாக் எனர்ஜியிலேருந்து ஆரம்பிச்சு பிளாக் எனர்ஜி டவுன் டு ஆட்டம் செல். ஓகேவா? ஆட்டம் வந்து காம்பினேஷன் ஆஃப் ஜடம் ஆஸ் வெல் அஸ் சித், அறிவு. புரியுதா? உயிர். ஸோ இது பூரா இந்த மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸ். இந்த மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸுக்கு ஒரு இருப்பே இல்லை. இருப்பே இல்லாததுனால தான் இதுதான் இதுவா இருக்கு. அதனாலதான் நீங்க உங்க உடம்ப பாராட்டுறது இல்ல, உங்க எண்ணத்தாலதான் நீங்க கவலைப்படுறீங்க. உங்க எண்ணத்தாலதான் நல்லதுன்னு நினைக்கிறீங்க. உங்க எண்ணத்துலதான் உங்க இன்பத்தை ஃபீல் பண்றீங்க. உங்க உங்க எண்ணம் மூலமா உணர்ச்சி அகந்தைய வச்சுண்டு, எனக்கு கிடைச்சது, நான் இப்ப சந்தோஷமா இருக்கேன், நான் துக்கமா இருக்கேன். இந்த நான்ன்றது வந்து ஆக்சுவலா ஒரு கூட்டு கூட்டுத்தொகை. எதனோட கூட்டுத்தொகை? நான்லேருந்து உதிக்கிற பதிஞ்ச அத்தனை உணர்ச்சிகளும், மனம் வச்சுருக்கிற அத்தனை உணர்ச்சிகளும் நான் மூலமா இங்கே வந்து சும்மா ஒரு ஒரு ஆள், அதாவது இதே பூமியில, இந்த பூமியில ஒரு ஆள், நூறு ஆள், இப்படி வந்து 750 crore. போருமா? 750 crores பிளஸ் எல்லாம் காஸ்மாஸ் அத்தனை. இது பூரா மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸ். சயின்டிஸ்ட் சொல்ற அத்தனை பிளாக் எனர்ஜி டு டவுன் இது வரைக்கும் இங்க போட்டேன் இல்லையா, பிளாக் எனர்ஜி. இது இதுக்கு இதுக்கு காரணமா இருப்பது இது. இதனுடைய காரணம் இது. இது வந்து காஸ், மைண்ட் இஸ் த காஸ் ஆஃப் எவ்ரிதிங், திஸ் இஸ் எஃபெக்ட். போருமா? இது எஃபெக்ட், மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸ், காரியம். நீங்க இப்ப வந்து உயிர் திருக்கிறது உடம்பு உயிர்ல இல்லை, ஹார்ட்ல இல்லை, லங்ஸ்ல இல்லை, கிட்னில இல்லை, உடம்புலயே கிடையாது, செல்லுலயே கிடையாது. அதனாலதான் இந்த எஃபெக்ட். இதுதான் காஸ், காரணம் இது.
காரணம். மைண்ட் இஸ் த காஸ் ஆஃப் எவ்ரிதிங். மனிதன் கிட்ட ஆப்வியஸா எப்படி இருக்கு? ஃபீலிங்ஸ், தாட்ஸ். ஃபீலிங்ஸ், தாட்ஸ். எல்லா 750 கோடி மக்களும் இந்த பிரபஞ்சத்தை, பிரபஞ்சத்தில் அவங்க உயிரோட வாழ்ந்துட்டு இருக்க மாதிரி அவங்கள நினைக்க வைக்கிறது. காசுன்னா என்னவா இருக்க முடியும்? பாஸ்டா தானே இருக்க முடியும். பாஸ்ட் இஸ் ஈக்குவல் டு மெமரி தானே. சோ எல்லா மொத்த 750 கோடி மக்களுடைய ஃபீலிங்ஸும் இங்க இருக்கு காஸ்ட்ல. பொறுமா, திஸ் இஸ் த பீஜா ஆஃப் காஸ்மாஸ். இதுதான் விதை, சீடு. போருமா, இது சீடு. இவங்க அத்தனைக்கும் இந்த மேனிஃபெஸ்ட் காஸ்மாஸ் அத்தனையும், இதுல பிளாக் எனர்ஜி, பிளாக் மேட்டர் எல்லாமுமே. சீடு ஃபார்ம்ல இருக்கு. சீடுனாலே பாஸ்ட் தானே, கரெக்டா? நீங்க இன்னைக்கு வந்து உணர்ச்சி மயமாவும் எண்ண மயமாவும் இருக்கிறதுக்கு காரணம் என்ன? நீங்க அப்படி இருந்திருக்கீங்க, நேத்திக்கு இருந்திருக்கீங்க, போன ஜென்மத்துல இருந்திருக்கீங்க. எண்ணிலா பழைய காலம் இருக்குல்ல, அத்தனையிலையும் நீங்க இந்த காஸ்மாஸை விட்டு, இந்த மனத்தை விட்டு பிரியல, மனத்துல ஒரு அம்சமாவே இருந்துட்டு இருக்கீங்க. அதனாலதான் தோன்றி 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 ரீசைக்கிளிங் ஆயிண்டே இருக்கு. புரியுதா? புரியுது. இந்த காஸ்மாஸ்ல ஒரு மணல் துகள் கூட விதிக்கப்பட்டு பாஸ்ட்ல இருக்கு. ஏன்னா அதனோட அடிப்படை கூட பிளாக் எனர்ஜி தானே. ஜடம், இதுல உயிரினங்கள் இருக்கு. நம்ம 750 கோடி மக்களையும் ஜடம் சொல்றேன் நானு. தூக்கத்துல ஜடமா தானே தூங்கிட்டு இருக்கோம். உயிர்ப்பு தெரிஞ்சா பரவாயில்லையே. எண்ணம் அவ்வளவு சக்தி கொண்டதா இருந்தா நீ தூங்கவே போக கூடாது. சாவுன்றது இல்லாம இருக்கணும் அந்த உடம்புக்கு. சோ தப்பான இடத்துல நான் வந்து மனத்தையும், புரியுதா, தனி மனத்தையும் தனி புத்தியையும் நிறைய இன்வெஸ்ட் பண்ணி 750 கோடி மக்களையும் எல்லாரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கோழி பண்ணி எல்லாரும் வெளில வந்து நிக்கிறோம். கடற்கரையில நிக்கிறோம், டீப் சி எங்கேயோ இருக்கு. பொறுமா, மெயின் ஞானம் எங்கேயோ இருக்கு. கரெக்டா? விளங்குதா? இது முக்கியம், அது ரொம்ப இது, உயிர் தான் ரொம்ப இது, அது இதுன்னு என்னென்னவோ பேசுறோம், என்னென்னவோ சித்தாந்தங்கள். இதுல ஆன்மீகம் வேற. புரியுதா? விதவிதமான ஆன்மீகம். இதனோட எக்ஸிஸ்டன்ஸ் தான் இது. இது வந்து காசுன்னா என்ன அர்த்தம்? பாஸ்ட்னு அர்த்தம். இந்த பாஸ்ட் எப்படி தெரியுமா? இது டைம்லெஸ் பாஸ்ட். டைம்லெஸ், இட் இஸ் நாட் டைம் ஓரியன்ட் பாஸ்ட். கரெக்ட். இது வந்து டைம்லெஸ் பாஸ்ட், டைம்லெஸ் மெமரி. டைம்லெஸ் மெமரி, காலமே இல்லை அதுக்குள்ள, அந்த மெமரிக்குள்ள. ஆழ்ந்தவர்கள் என்ன காலம்? எழுந்துட்டவன் இத்தனை வயசுக்காரனா எழுந்துக்கிறான். அப்படின்னா இந்த சீடுக்குள்ள, விதைக்குள்ள, பீஜ ரூபத்தில் இருக்கிற இடத்துல, காரண இடத்துல பிறக்க போற குழந்தை எல்லாம் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? பிரபஞ்சமே இங்க இருக்குன்னா, இன்னைக்கு இங்க இருக்கேன்னா, என்னுடைய அத்தனை ஆன்சஸ்டர்ஸ் அத்தனை பேரும் இருக்காங்களா இல்லையா? அவங்க எல்லாம் இருந்திருக்கணும். அதனுடைய எஃபெக்டா தானே நான் இருக்கேன். இதெல்லாம் என்ன? ஸ்தூல ஸ்தூல பரிமாணத்துக்கு, சூக்கும பரிமாணமா ஒண்ணு இருக்குன்றதே மனித சமுதாயம் மறந்து போச்சு. என்ன சூக்கும பரிமாணம்? சட்டில் பாடி வந்து மனம். மனம் தான் வந்து தன்னை வந்து அப்பாவா நினைக்க வைக்குது. ஒரே ஒரு ஆண் தாங்க, அவனே வந்து தாத்தா, அவனே தகப்பன், அவனே மகன்,
அவனே கணவன், அவனே அண்ணன், அவனே பிரசிடென்ட் ஆஃப் எ கண்ட்ரி. கரெக்ட். ஒரு உருவம் தான், ஒரு சரீரம் தான். அதே போல இங்கே 750 கோடி மக்களா தெரியறதா இருக்கட்டும், ஒரு புல்லா தெரியறதா இருக்கட்டும், இதுதான் மாணிக்கவாசகர் சொல்றாரு. மாணிக்கவாசகர் சொல்றதனுடைய டீப் மீனிங் என்ன? புல்லாகி பூண்டாகி புழுவாகி மரமாகி தேவர்கள் முனிவர்கள் அப்படின்னு அவர் சொல்றதெல்லாம் என்ன அர்த்தம்? எல்லாம் மனம்பா, எல்லாரும் எல்லாமும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த அசோசியேஷனுக்கு அடிப்படையா இருக்கிற இந்த மாதிரியா பாவிக்க வைக்கிற மனம்தான் பாவிக்க வைக்கிறது உங்களை. மனம்தான் சுருக்குன்னு சுருங்குது. யாராவது ஏதாவது சொன்னா அந்த கதாபாத்திரம் சுருங்குறது உள்ள. நான் கதாபாத்திரம் அடி வாங்குறது, அடி வாங்கும் போது சுருங்குறது, மனம் துக்கிக்குது. நடக்குதா இல்லையா? சத்தியமா நடக்குதா இல்லையா? என்ன அப்படி அவமதிச்சிட்டாங்க, மன்னிப்பு கேட்கணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும். இந்த மூமெண்ட் எல்லாம் என்ன இது? இதுல ஆன்மீகம் இல்லாம எங்க பார்க்கணும் கேக்குற? எல்லாம் சூக்குமத்துக்குள்ளதானப்பா நீ நிக்கணும். மத தலங்கள்லயா போய் நின்றுகிட்ட ஆன்மீகம் பேசிக்கிட்டு இருப்ப? நீ ஏன், நீ தான் அதை சிருஷ்டி பண்ணவன். இப்ப ஆட்டை இழுத்துக்கிட்டு வெட்டி சாப்பிடறதுக்கு போறவன் அடுத்த ரொட்டேஷன்ல அந்த ஆடு இவனா நின்றுகிட்டு இவனை இழுத்துக்கிட்டு போவான், அவன் ஆடா இருப்பான். புரியுதா? இந்த விளையாட்டு தான் இந்த மனம் நடத்திக்கிட்டே இருக்கு. விழிப்பு நிலை பாவங்கள் தானே. இதுல வந்து இந்த மேனிபெஸ்ட் காஸ்மாஸ்ல வீறு எந்த உயிரினத்தால கூட உணர முடியாது, 5 அறிவு வரைக்கும் உணர முடியாது. ஒரு சில அமீபாலேருந்து அதான் புல்லாகி பூண்டாகி புழுவாகி தேவனாகி என்ன சொல்ற, தேவர்களாய் முனிவர்களாய் கணங்களாய். கணங்கள் என்ன? சிவகணங்கள். சிவனுக்கு அசிஸ்ட் பண்றவங்களா? சிவனுக்கு அசிஸ்ட் பண்றோம்னா ப்ரையாரிட்டி தானே, விஐபி பாஸ் கிடைக்கணும்ல, அவங்களுக்கு கிடைக்கல. புரியுதா? மாணிக்கவாசகர் என்ன சொல்றாரு? கணங்களாய் முனிவராய் தேவராய். முனிவர்ல நீ முனிவர்னா என்ன? துறந்தவன் அர்த்தம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீ வந்து துறக்கிறதுக்கு உனக்கு அருகதை இல்லை, அதிகாரம் இல்லை, உன்னுடைய உடம்பு இல்லை, உன்னுடைய ஆட்டம்ஸ் இல்லை, எல்லாம் மனத்திலேருந்து வருது. காரணத்தை கண்டுபிடி. உன்னுடைய நீனு உன் பெயரை நீ உச்சரிக்க ஆரம்பிச்ச பிறகு, தனி புத்தியில அறிவு ஜொலிக்க ஆரம்பிச்ச உடனேயே ஃபர்ஸ்ட் கேட்கப்பட வேண்டிய கேள்வி, யோசிக்கிற அவனே யார்? இத வந்து இந்த பூமி வாழ் மக்கள் அத்தனை பேரும் எவ்வளவு சீக்கிரம் எடுக்கிறாங்களோ அவ்வளவு சீக்கிரம் வந்து மொத்த பிரபஞ்சத்துக்கும் நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. புரியுதா? இல்லாட்டி மாணிக்க வாசகர் வந்து முனிவனாய் கூட நான் போயிட்டேன், தேவனாலாம் நான் இருந்திருக்கேன். புரியுதா? புல்லா இருந்திருக்கேன்னு சொல்றாரு, தேவனா இருந்திருக்கேன்னு சொல்றாரு. எல்லாம் ஒண்ணுதான். அதுதான் பகவத்கீதையிலுக்கு, நான் தான் சூரியன், நான் தான் சந்திரன், எல்லாத்தையும் சொல்றாருல்ல. அப்படின்னா என்ன? எல்லா மனிதர்களுமே இதுதான். கிருஷ்ண பரமாத்மா சொல்றது எல்லா மனிதர்களுமே. எல்லாத்துக்கும் அடிப்படை மெய்ஞானம். நாம் இப்பிரபஞ்சம் அல்ல அப்படின்னு எங்க இருக்கோம்? ஆழ்ந்த உறக்கத்துல கிளியரா இருக்கும். அதுதான் நம்ம இங்க போட்டிருக்கோம், ஆழ் உறக்கம். நாம் இப்பிரபஞ்சம் அல்லன்றது இந்த சிவம் சைடு. தோன்றி இருக்கிற இவைகளும் நம்மையன்றி வேறல்ல அப்படின்னா அர்த்தம். ஒரே பொருள் இந்த மனிதன் கிட்ட மாத்திரம் மாணிக்க வாசகர் வந்து துப்பறிஞ்சு இதை ஆராய்ஞ்சிருக்காரு. ரமண மகர்ஷி துப்பறிஞ்சு ஆராய்ஞ்சிருக்காரு. ஜீசஸ் துப்பறிஞ்சு ஆராய்ஞ்சிருக்காரு. ப்ராஃபெட் முகமது துப்பறிஞ்சு ஆராய்ஞ்சிருக்காரு. எல்லா மதத்து மகான்களும் நல்லா பண்ணி நல்லா உணர்ந்திருக்காங்க, சூப்பரா உணர்ந்திருக்காங்க. நம்ம அவதார புருஷர்கள் எல்லாம் உணர்ந்திருக்காங்க. ராமலிங்க வள்ளலார் வரைக்கும், ராமகிருஷ்ண பரமஹம்சர் வரைக்கும் போன 100 ஆண்டுகள்ல எல்லாரும், 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி எல்லாரும். ஆனா இவ்வளவு விளக்கம் கிடைக்க பெறவில்லை சாதாரண மனுஷனுக்கு. இன்னைக்கு வந்து நம்ம சொல்றோம், ஃபர்ஸ்ட் வந்து நீ வந்து நீ வர வேண்டியதே வந்து உன்னுடைய எண்ணுபவன் கிட்டே வந்து நிக்கணும். உள்ளதான் வரணும். உள்ள வந்தாதான் பிரபஞ்ச வாழ்க்கையே நல்லா இருக்கும். அப்பதான் எல்லாத்துக்கும் கரெக்டான மீனிங் செட் ஆகும். இல்லாட்டி
எல்லாம் குழப்பாட்டம். அதான் கடவுள் தொகையிலேயே வெளில போய் தேடுறாங்க பாத்தீங்களா, அப்படிதான் போய் முடியும். இன்னைக்கு ஏலியன்ஸ் வரதெல்லாம் தடுக்கிறாங்க தெரியுமா, பயம், தனிமை, நான் என்னுடையன்னு என்னுடைய தேசத்தை மத்தனம் பாக்குறாங்க. அதனாலதான் இன்னொரு தேசத்தினுடைய உடைமைகள் எல்லாம் பறிக்கலாமா, அவங்கள ஆளலாமா, அவங்கள பிச்சைக்காரங்களாவே வச்சிருக்கலாமா. தனி அறிவு எப்பவுமே பயப்படும், சுட்டறிவு ரொம்ப பயத்தினால்தான் சுட்டறிவு வருது. இது மெய்ஞான உண்மை, இதெல்லாம் அடிப்படை மெய்ஞான உண்மை. ஏன் தூக்கத்திலிருந்து வெளில வரும், பிகாஸ் மூலத்தை விசாரிக்க உடல, சமுதாயம் உடல, உனக்கும் அந்த பாக்கியம் கிடைக்கல. உன்னை அழிச்சுட்டு வந்தாலும் அவன் இன்னும் கெட்டு கிடக்கான், புரியுதா? உன்னை வெளில தள்ளி அழிச்சுன்னு போனவன் அவன் இன்னும் கெட்டு கிடக்கான். எவ்வளவு கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சிருக்கான், இதுலயாவது கரெக்டா இன்னைக்கு வந்து யாராவது நிம்மதியா வாழறாங்களா, யாருக்காவது இன்பமான வாழ்க்கையை இந்த பூமி கொடுத்துருக்காங்களா, பொருள்கள் நல்லா கொடுத்துருக்காங்களா, இதனால என்ன கொடுத்துருக்காங்க? எப்ப பாரு என்ன இருந்தாலும் பயம் இருந்துட்டே இருக்குல்ல. ஏன்னா உயிரை பத்தியே கண்டுபிடிக்கல. உயிரை எங்க ஆராயணமோ உள்ள வந்து நின்று மனம்தான் உயிருக்கு காரணம், இந்த தோற்ற பிரபஞ்சத்திற்கே காரணம்னா மனுஷனுக்கு எப்படி காரணம் இல்லாம இருக்கும்? அது மரபணு செய்தின்றது என்ன? அது அது என்ன வெறும் இதுவா, கெமிக்கலா? வெறும் கெமிக்கலா, அது ஜெல்லியில கெமிக்கலா? அது நியூக்ளியஸுக்கும் இதுக்கும் மெம்பரேனுக்கும் நடுவில் இருக்கிற வெறும் இதுவா? அது What is that? It contains one complete past. Complete past of everything. அதனால தான் உங்களுடைய மனம் வந்து உங்களை வந்து ஒரு taken for granted எடுத்துனிட்டு நானு போட்டுட்டு மீதி எல்லாத்து மேலேயும் பிஸியா இருக்கீங்க, புரியுதா? உங்களை கொட்ட விட்டீங்க, புரியுதா? ஒவ்வொருத்தரும் அவங்களை கொட்ட விட்டாங்க. அந்த நான் யாருன்னு அவங்களுக்குள்ள இருக்கிற நானை பார்க்காம அந்த அளவுக்கு வீச்சு வந்து மனம் வந்து கொடுக்கறது. வெளியில போ, அதை தேடு, அவங்களோட இது பண்ணு, இன்டராக்ட் பண்ணு. அங்க ஏதோ ஆதாயம் இருக்கு, அங்க ஏதோ லாபம் இருக்கு, அங்க ஏதோ இன்பம் இருக்கு, அங்க ஏதோ சுகம் இருக்கு, அங்க ஏதோ நல்லது இருக்கு. ஏகப்பட்ட பாசிட்டிவ் ஆஸ்பெக்ட்ஸ், புரியுதா? பாசிட்டிவ் நெகட்டிவ் வச்சாலே போறோம், பியூட்டிஃபுல்லா போயிட்டே இருக்கும், புரியுதா? ஆழ்ந்த உறக்கத்துல, அதோ ஆழ்ந்த உறக்கம் போல இருக்கு இது, இது இல்லாம இருக்கு. என்ன இதுக்கு இருப்பே இல்ல, இது பூரா இதுதான் ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். பொறுமா, பிரதிபலிப்பு, ரிஃப்ளெக்டட் கான்சியஸ்னஸ். எல்லா புள்ளிலையும் தனக்குத்தானே ஜொலிச்சுக்கிறது, எங்கேயும் போக முடியாது, புரியுதா? அது ஜடத்தோட இங்க போய் பிடிச்சிடுதுங்க, புரியுதா? ஒரு ஆட்டம், ஆட்டம் உருவாத்துக்கு உண்டான சுபாவம் இருக்குல்ல, அதனாலதான் முக்குணமயம்ன்றாங்க. இதுக்கு காரணம் என்ன, மனத்தினுடைய காரணம் என்ன? இது வந்து மனம், காஸ்மிக் மைண்ட் போட்டோம்ல, இதனோட காரணம் என்ன? சத்துவ ராஜச தாமச குண, ராஜச தாமச குணம், குணங்கள். ஆன்மால எல்லையற்ற இந்த பொருள்ல இத வந்து சத்துவ குணம் வந்து தெளிவா காமிக்கிறது. ராஜச குணம் இல்ல, இதுக்கு முன்னாடி ஆலாலையா வந்து மறைச்சுட்டே இருக்கு. அப்புறம் தாமச குணம்னு ஒண்ணு இருக்கு, கம்ப்ளீட்டா டார்க்கே பண்ணிடுறது, கிரகணம் மாதிரி பண்ணிடுறது. சூரிய கிரகணம், சந்திர கிரகணம் சொல்லுவோமே, அந்த மாதிரி தாமச குணம் பண்ணிடுறது. இந்த முக்குணமயம் வந்து, இந்த முக்குணமயத்தினால செப்பரேட்டா மைண்ட் ஒண்ணு, காஸ்மிக் மைண்டு ஓயாம இருந்துட்டே இருக்கு. இந்த காஸ்மிக் மைண்டு வந்து அனைத்து ஆப்ஜெக்ட்ஸுக்கும், இது பிளாக் எனர்ஜி டு செல், எல்லா பிளானட்ஸ்லயும் நான் சொல்றேன், இந்த பிளானட் மாத்திரம் நான் சொல்ல, புரியுதா? ஏலியன்ஸ் எல்லாம் இப்ப வந்து போயிட்டு இருக்காங்கல்ல, அந்த அந்த இதெல்லாம் வேற நடந்துட்டு இருக்கு, ரகசியமா நடந்துட்டு இருக்கு. அவங்க எல்லாம் நம்மளை விட இன்டெலிஜென்டா இருக்காங்க. அவங்க இன்டெலிஜென்ட்னா இந்த இன்டெலி, நம்மளது வந்து துர்புத்தி, நம்மளது இல்ல கம்பேரிட்டிவ் புத்தி, எட போடுற புத்தி, ஜட்ஜ்மெண்டல் புத்தி, ஒபினியனேட்டட் புத்தி, ஐடியேட்டிங் புத்தி. இந்த ஐடியாஸே கிடையாதுங்க அவளுக்கு, புரியுதா? தே ஆர் லிவிங் இன் ரியாலிட்டி. அதனாலதான் அவங்க அவங்க சங்கற்பிக்கிறதே இல்லை. சங்கற்பம் இல்லைன்னா கிட்டத்தட்ட பரம்பொருளா இருக்கிறதுனால உங்ககிட்ட வர முடியுது, அவங்களால உன்னால அங்க போக முடியல. பொறுமா, கரெக்ட்.
இங்க வந்து உயிர்கள் பிறக்கிறதுனுடைய இதையே பாருங்களேன், எப்படி பிறக்கிறது பாருங்க, உயிர் எந்த ஒரு ஒரு இதுவும் இல்லை, அதுக்கு உண்டான சப்போர்ட் சிஸ்டம் கிடையாது. ஆனாலும் உயிர்கள் பறந்து பிறந்துட்டே இருக்குல்ல, எல்லா பாக்டீரியாலேருந்து ஆரம்பிச்சு சகலமும் பிறக்கிறது இல்லை, வடிவம் எடுக்கிறது இல்லை. அது என்ன என்ன விந்தை இது அப்படின்னா என்ன என்ன இது வந்து நம்ம பூமியை மத்தம் சொல்றோம், பயோஸ்பியர் பூரா உயிரினம் பரவி கிடக்கு, வேற பிளானட்ல இன்னும் வந்து அவன் ரியலாவே வாழ்ந்துட்டு இருக்கான், அவனுக்கு என்ன ஃபார்மோ. இப்ப இவங்க பார்த்த ஏலியன்ஸுக்கு வந்து காது கிடையாது, கண்ணு பெருசா இருக்கு, இப்படின்லாம் அவங்க இது பண்ணிருக்காங்க. ஆனா அவங்க வந்து டைமை கடந்திருக்காங்க. நீ கஷ்டப்பட்டு ஒரு சூப்பர் சானிக்னு சொல்லிட்டு ஒலியை விட வேகமா போற பிளைட்டை கண்டுபிடிக்கிற, அவன் ஒளியே கடந்து வரான், சத்தம் இல்லாம வரான். இறைவன் இறைவன் வந்து ஆக்சுவலா ஆழ்ந்த உலகத்துல எப்படி இருக்காரு, சங்கற்ப ரஹிதர்னு பேர் அவருக்கு, சங்கற்பமற்றவர், தனி நினைப்பற்றவர், தனி மெமரி அற்றவர், தனிமையே கிடையாது அவர், டொட்டாலிட்டியே. இந்த மாதிரி ஒரு இது வந்து இப்படி ரிஃப்ளெக்ட் ஆயிட்டு இருக்குன்றது அவருக்கு தெரியவே தெரியாது. இந்த ரிஃப்ளெக்ஷன் வந்து என்ன இருக்கு, டைனியஸ்ட் மனுஷன் வரைக்கும் வருது, புரியுதா, இந்த மனுஷன் இருக்கா பாத்தீங்களா. அதனாலதான் நான் இவன் என்ன சொல்றேன், சிக்னல் டவர்னே சொல்றேன். இவன் எங்கிருந்து இழுக்கிறான், இவன் தான் நான், புரியுதா, மனிதன் கிட்டதான் இந்த நான் இருக்கு. இந்த நானுடைய ஆரிஜினை தான் மாணிக்க வாசகர் தேடுறாரு, மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடுற்றேன். நான் புல்லா இருக்கும்போது காண முடியல, தேவனா இருக்கும்போது கூட இந்த மனம் இல்லை, மனிதனா பிறந்து நல்லது கெட்டது யாருக்குடா நடக்கிறதுன்னு பார்த்தேன். நான் பார்க்கும்போது நல்லது கெட்டது இல்லை, ஒத்தனாலதான் ஒரு பொய்யனாலதான் இந்த நல்லது கெட்டது உருவாயிட்டே இருக்கு. ஒரே நான் நல்லவனாவும் பேசுறான், ஒரே நான் ஆப்போசிட் சைட்ல கெட்டவனாவும் இருக்கான், ரெட்ட உணர்ச்சிகள்ல அங்க ஈஸியா மிக்ஸ் ஆறான். எல்லா மனிதர்களும் ஒவ்வொரு செகண்டும் அவங்களுடைய தாட்ஸ்னால டியூவாலிட்டியில தானே இருந்தாகணும், கரெக்டா, அவதிப்பட்டாகணுமா இல்லையா. அந்த அவதி எல்லாம் கூட வேண்டான்ற அளவுக்கு தான் நம்மளுடைய விஞ்ஞானம் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம், கம்ப்ளீட்டா இதெல்லாம் ரிஃப்ளெக்ஷன் பா, எங்க இருந்து வருது, பாஸ்ட். இந்த மனத்துக்கே எதுக்கு காரணம், குணங்கள் வேலை பண்றது. நான் என்னுடைய தாயினுடைய வயிற்றுல ஒரு செல்லா நான் உருவாரத்துக்கு காரணமே முக்குணமயமான தன்மைகள், மனம். அது காலத்தை கடந்தது, அதனாலதான் என்ன சொல்றாங்க, இந்த நிலைக்கு வரும்பொழுது குணாதீதன் வாங்க, குணத்தைகளாம் கடக்கிறானா, நிர்குண பிரம்மம்னு வாங்க, சகுண பிரம்மம் நிர்குண பிரம்மம்னு வாங்க. இதெல்லாம் தோற்றத்துக்கு வந்து ஃபார்ம்ல டைமென்ஷன்ல இருக்கிறதெல்லாம் சகுண பிரம்மம், அதாவது சகுணமா இருக்கிற. அதனாலதான் எல்லாமுமே எல்லாமுமே பரம்பொருள் தான், அதனாலதான் பூர்ணம் இதம்னு வரும் சாந்தி மந்திரத்துல. தோன்றியுள்ள அனைத்து ஒரு ஒரு சில அமீபாவும் பூர்ணம், என்ன அது கம்ப்ளீட் பாஸ்ட். இந்த பாஸ்ட் தான் டைம்லெஸ் பாஸ்ட் ஆச்சே, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கு, எல்லாத்தையும் வச்சுட்டு இருக்கு. அதனாலதான் நிறைய வழிமுறைகள், வாழற முறைகள் அப்படி இப்படிலாம் வகுத்து பார்த்தாங்க. பட் டீப்பஸ்ட் சயின்ஸ் வந்து ஆன்ம ஞானம்ன்றதை கோட்டை விட்டுட்டாங்க. அப்ப என்ன ஆயிடுச்சு, நடைமுறை வாழ்க்கைக்கெல்லாம் நிறைய இம்பார்ட்டன்ஸ் ஆகும் போது என்ன ஆயிடுச்சு, டியூவாலிட்டி பெருக ஆரம்பிச்சு, அதுக்கே வாய்ப்புகள் கம்மியாச்சு, புரியுதா, அதுக்கே வாய்ப்புகள் கம்மியாச்சு, அதுக்கே பொருட்கள் கம்மியாச்சு. எல்லாரும் தங்க பசங்களுக்கு கல்யாணம் பண்ணணும்னு தான் நினைச்சு சத்திரம் தேடுவா, பார்த்தா எல்லா சத்திரமும் டிமாண்ட், கரெக்டா, கிடைக்கவே கிடைக்காது, புரியுது. ஒரு சிட்டிக்குள்ள 5000 சத்திரம் இருக்கும், 10000 சத்திரம் இருக்கும், 10000 சத்திரத்துக்கு கிட்டத்தட்ட 5 லட்சம் பேர் போட்டி போட்டுட்டே இருப்பா. இப்ப பாரு, நீ எப்ப போனாலும் அது இது இல்லாட்டி ஓவர் ரேட்டடா இருக்கும், உன்னால முடியாதா இருக்கும். அத போல இங்க வந்து நடைமுறைக்கு இறங்கித்தனா ஆன்ம ஞானம் மிஸ் ஆச்சுன்னா ஆன்மீகம் கூட பொய் அனுப்பிட்டே இருக்கும், நாளுக்கு நாள் சீனப்பட்டு போயிட்டு இருக்கும். ஏன்னா வந்து எல்லாம் பொருள், சந்தர்ப்பங்கள், வாய்ப்புகள். வைகுண்ட ஏகாதசினுக்கு அத்தனை பேரும், 10 லட்சம் பேரும் கோயில் இருக்க முடியாது, ஆனா 10 லட்சம் பேரும் அந்த கோயில தானே போய் நிக்கிறான், புரியுதா.
இது என்ன ஆன்மீகம்? உடம்பு உடம்பா சுத்துறது ஆன்மீகம். உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன். திருமல சொல்றார், உடம்பினை முன்னம் இழுக்கு என்று இருந்தேன், இழுக்குன்னு நினைச்சிருந்தேன், உடம்பினுக்குள்ளே உருபொருள் கொண்டேன், உடம்பினுக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யான் இருந்து ஓம்புகின்றேனே அப்படின்றார். ஐயோ, இது வந்து டெம்பிள் பா, அஞ்சு புலனையும் இதையும் வாழ்த்தா வச்சுட்டு சும்மா இருந்துட்டு என்ன என்னுடைய குடும்ப தர்மம் ஸ்வதர்மம் என்னுடைய பிறப்புக்கு? ஆணா பிறந்தேனோ பொண்ணா பிறந்தேனோ, உடம்பு நான் இல்லை கண்டிப்பா, மனசு அடியோட நான் இல்லை. ஏன்னா டைம்லெஸ் பாஸ்ட் மெமரி, மெமரி இஸ் அன் ஆபரேஷன். புரியுதா? மெமரி இஸ் அன் ஆபரேஷன். அது எழுந்தவொன்னு பேச ஆரம்பிச்சிடும், உள்ள எல்லாத்தையும் உதாசீனப்படுத்தணும். அதனாலதான் சும்மா இருவ தவிர வேற ஹையஸ்ட் சாதகமே இல்லை. 24 ஹவர்ஸுக்கு அதை கொண்டு வரணும். அட்லீஸ்ட் ஸ்டார்ட் வித் 79 கோடி மக்களும் காத்தால ஒன் அவர், நைட் ஒன் அவர், வெறும் எல்லாம் பாஸ்ட். அதான் இது ரிஃப்ளெக்ஷன். இது வந்து குறிப்பிட்டு மனித மனத்துலதான் வந்து ரிஃப்ளெக்ஷன் நல்லா தெரியும், வேற பொருள்ல தெரியாது. நீங்க எழுந்தீங்கன்னா அதே இயற்கை அப்படியே இருந்துட்டு இருக்கு அந்த ஏரியால. புரியுதா? ஏன்னா அதுகள் வந்து வேற மாதிரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியாது. நீங்க ஏன்னா நீங்க நானே சத்தியமா நம்பினதுனால, நீங்க கான்ஸ்டன்டா இருக்க மாதிரி இருக்கிறதுனால, ஸோ எதிர்க்கு இருக்கிற வீடு அந்த ஏரியா அங்கே இருக்கிற கிளைமேட்டு எல்லாம் அதே மாதிரி தான் இருக்கு, அப்படியே தான் இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அப்படி இப்படின்னு தான் பேசிட்டு இருப்போமே தவிர எல்லாம் பேச்சுக்களாக இருக்கும். பேசுறவனும் மாறிட்டு இருக்கான், உடம்புல இல்லை, அதுவும் மெமரி. ஏங்க, இந்த பிரபஞ்சத்தில் என்னங்க டைம் இருக்க முடியும்? சூரியனுக்கு டைம் இருக்கா? நம்ம தான் சூரியனை வச்சு டைம் போடுறோம். கரெக்டா? இந்த மாதிரி சிஸ்டமே இந்த 95% இல்லைன்றா பெருமா. நம்ம தூக்கத்திலேயே இல்லையே, எந்த சூரியனும் இல்லை, எந்த சந்திரனும் இல்லை, நாள் இல்லை, இரவு இல்லை, ஆண் இல்லை, பெண் இல்லை, தேவர்கள் இல்லை, முனிவர்கள் இல்லை, இல்லை இல்லைன்னா இல்லாதது இல்லை. அதை தான் இங்க ஃபர்ஸ்ட் லைன்ல சொல்லுவோம், நாம் இப்பிரபஞ்சம் அல்ல, அவ்வளவுதான், ஆனா நாம் வேறு பொருமா, நாம் முழு பொருள். இது வந்து நம்ம கிட்ட தோன்றி மறைஞ்சிட்டு இருக்கு. நம்மளுக்கு எழும்புற நனவு நிலையில மெமரியினால அது வந்துட்டு போகுது. அந்த மெமரி எப்படி ஒர்க் பண்றதுன்னு பாத்தீங்கன்னா, இந்த நான் மூலமா கண்டினியூஸா இழுக்கிறது, அட்ராக்ட் பண்றது தாட்ஸ. பொறுமா, எங்கேயோ வெளியில இல்ல, வா சூரியன் மாதிரி எங்கேயோ மனம் எங்கேயோ இருந்துட்டு இங்க இருந்து நம்ம போட்டு இழுக்கல, சுத்தி வர இருக்கு. நீங்க உடம்பா, உடம்பு உணர்ச்சியா நான் அங்க வந்த உடனே மனமா இருக்கும். முதல் செகண்ட், முதல் நாள் ராத்திரி தூங்குறதுக்கு கடைசி நிமிஷம் வரைக்கும் எந்த அளவுக்கு அறிவு கூர்மை உங்களுக்கு இருந்ததோ அந்த அறிவு கூர்மை விட்ட இடத்துலேருந்து தொடரும். ஞாபகங்கள் விட்ட இடத்துலேருந்து, எல்லா ஞாபகங்களாலதான் அறிவு கூர்மை இதெல்லாம் கூட பேசுறோம். இந்த அறிவு கூர்மை எல்லாம் கூர்மையே இல்லை, மழுங்கினது. கூர்மா சும்மா இருக்கிறதா ஹையஸ்ட் எக்ஸலன்ஸ், ஹையஸ்ட் எக்ஸலன்ஸ். இப்ப நம்ம என்ன எங்க அழிச்சு போறோம்? 790 கோடி மக்களை 1 hour காத்தால பண்ணு, சாயந்தரம் பண்ணு, சும்மா இருக்கிறதுதான். தாட்ஸ் கூட யூஸ் பண்ணாத, ஃபீலிங்ஸ் எல்லாம் யூஸே பண்ணாத, உடம்பாவே ஒன்னு நினைச்சுக்காத, உன் பேரையே நினைச்சுக்காத. அந்த 1 hour மொதல எல்லாருக்கும் ஹாலிடே. புரியுதா? எல்லா தாட்ஸுக்கு ஹாலிடே, எல்லா ஃபீலிங்ஸுக்கு ஹாலிடே. ஏன்னா இந்த உலகத்தை பத்தி இவன்கிட்ட பிரதிபலிச்சுட்டே இருக்கு. அதனாலதான் இவனை வந்து சிதாபாசன்றா. அறிவு பிரதிபிம்பம், பொறுமா, அறிவின் பிரதிபலிப்பு இவன். சிதாபாசன்னா அறிவின் பிரதிபலிப்பு, எந்த பேரறிவின் பிரதிபலிப்பு ஆக்சுவலா. ஆனா இவனுமா அற்ப அறிவான இந்த மைண்ட பிடிச்சுக்கிறான். ஏன்னா அவனை அங்க இருக்க விடுறது இல்ல, இங்க இருக்க விடுறது இல்ல. இமீடியட்டா அவனுக்கு உணர்ச்சி தான் அவனுக்கு தெரியுது. சத்சங்கம் உரம் கொடுக்கும், செமத்தியா உரம் கொடுக்கும். அதனாலதான் நம்ம என்ன பண்றோம், இங்க இருந்து, அதாவது எங்கேயோ இல்ல, அந்நியமா இல்ல, இந்த டோட்டல் காஸ்மிக் மைண்ட்ல நான் வந்து தொடர்ந்து வந்து அதுக்கு ஒரு உணர்ச்சி வந்த உடனே உடனே ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் ஃபார் வரும், சாதகமா வரும், பாதகமா ஒரு செட் ஆஃப் தாட்ஸ் வரும். இது ரெண்டுத்திலயும் அவர் வல்லாடின்னு இருப்பான்.
ரெண்டுத்தையும் போடணும்னு உனக்கு தெரியாது. ரெண்டு இல்ல, இவனையே பாக்குறவனையே அல்லாடுறவனையே ஃபர்ஸ்ட் பாக்கணும், இதையும் பார்க்க கூடாது. ஒண்ணு துன்பமயமான தாட்ஸ் வந்ததுன்னா துன்பமயத்தையும் பார்க்க கூடாது, இன்பமயத்தையும் பார்க்க கூடாது. இது ரெண்டுத்துக்கு காரணமா இருக்கிற அவன் யாருப்பா? எல்லா பிள்ளைகளையும் வந்து இங்கேந்து இத உடைச்சுண்டு, இந்த மனத்தை உடைச்சுண்டு, இந்த காஸ்மிக் மைண்ட உடைச்சுண்டு இவனோட பார்வை இங்க வரணும், வருமா? சீறி பாஞ்சுண்டு வரணும். இதுக்குதான் அத்தனை ரிலிஜனும் அத்தனை வழிமுறைகளும் கோடானு கோடி புஸ்தகங்களும் பத்தஞ்சலி மகர்ஷிகளும் எல்லாம் அதை வச்சு காசு, புரியுதா? இதே மனம், இதே மனம் ஒருத்தர் குரு, புரியுதுங்களா? அவர் வந்து இங்கெல்லாம் இங்கெல்லாம் அவர் இதை பத்தியே பேச மாட்டார். இங்கேயே வந்து இவரை வந்து இன்னும் வந்து இன்னும் எப்படி ஜடத்தோட ஐக்கியமானு நிறைய குழு கொடுத்துக்கிட்டே இருப்பாரு, தவால் அது காசு பண்ணிடுவாரு. அவன நல்லதானே சொல்லி கொடுக்குறாரு, பரவாயில்ல வாங்கிக்கிட்டோம். அவரை கொழுத்து தடிக்க வைப்பான், அவர் ஒரு பெரிய போர்ஸாவே மாறிடுவார். ஒண்ணுமே தெரியாம போர்ஸா மாறிடுவார். சயின்ஸ் இருக்குது, ஒண்ணுத்துக்கு சயின்ஸ் இருக்குது. அப்புறம் வேற அந்த இதுக்கு கரெக்டான மனம் வந்து வேற எதுக்கும் உபயோகமாகாது. ஏதோ ஒரு வழிமுறைக்கு போய் கடவுளை ஒரு வழிமுறைக்கு கொண்டு வந்து அவர் காமிச்சா மாதிரி பண்ணி பொருளை கொடுத்தா மாதிரி அவனுக்கு ஏதோ ஒரு ஐடியாவை கொடுத்து ஒரு விமான டெக்னிக்ஸ் எல்லாம் கொடுத்து அப்படி பண்ணிட்டு அவனை விடும் பொழுது அதுக்கு அதுக்கு இறையான புத்தி உருப்படவே உருப்படாது. அவனுக்கு தான் ப்ராப்ளம், அவனுக்கு ப்ராப்ளம், அவருக்கு ப்ராப்ளம்னு ஏதாவது தான் இந்த பெரிய சூழலாச்சே. விழிப்பு நிலை ஆன்மீகம் இல்லை இது, இதுவே தூசுன்னு சொல்றோம்ல நம்ம, விழிப்பு நிலை தூசு, சக்திகள் எல்லாம் தூசு. மின்னலா வர சக்தியிலேருந்து பெரிய பெரிய எரிகற்கள் வர்றதுலேருந்து நட்சத்திரங்கள் டிசப்பியரிங் ஸ்டார்ஸ் ஃபாலிங் ஸ்டார்ஸ் எல்லாம் சொல்றாள்ல, அது எல்லாமே தூசுன்னும் பொழுது உன்னோட இதெல்லாம் என்ன இது? சோ இதெல்லாம் விழிப்பு நிலை ஆன்மீகமா போறது, விழிப்பு நிலையே என்ட்ரன்ஸ். ஒன்னே ஒண்ணு காமன்ஸ் இல்லை கேக்குறேங்க, எல்லா மகான்களும் ஏங்க வந்து ஒரு தனி குகையை தேடினு போனாங்க? ஏன் தங்களை தாங்களே அடைச்சின்றது? ஏன் ராமலிங்க வள்ளலார் எனக்கு ஒரே ஒரு ரூம் மாத்திரம் கொடுந்தா அப்படின்னு சொல்லிட்டு அவரை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சப்போ ஸ்கூல்ல படிக்கிற பையன் இல்லப்பாவன், ரொம்ப பெரிய மேதாவியவன், இயற்கையிலேயே அறிவு கூர்மை கொண்டவன், அவனை வந்து வீட்டிலேயே படிக்கவே, ஏன்னா அவனுக்கு ஞானம் இருக்கு அப்படின்னு அந்த வாத்தியார் சொல்லிவிடுறார். சொன்ன உடனே அவன் என்ன என்ன வேணும் கேட்டா ஒரே ஒரு ரூம் கொடுந்தான், மெத்த மேல ஒரு ரூம் கொடுக்குறாங்க, அந்த கதவு மூடிட்டு தாளிட்டுக்கிட்டு என்ன பண்ண முடியும், உள்ளதான் பார்க்க முடியும், உள்ளதான் நம்மை என்று இப்பிரபஞ்சம் வேற இல்லைன்றத பார்த்ததுனால தானே நாம் இப்பிரபஞ்சம் இல்லைன்றதுக்கு ஒதுங்கினார் அவரு, புரியுதா? நாம் ஆன்ம பொருள், ஆன்ம பொருளில் பிரபஞ்சம் இல்லை, பிரபஞ்சத்தில் ஆன்ம பொருள் இருக்கிறது, புரியுதா? அந்த இந்த நாம் அதை விட்டு ஒதுங்கினவங்களுடைய இதுதான் இதெல்லாம். இந்த ஸ்டேட்மெண்ட் குள்ள வரவங்க எல்லாம் என்ன கம்ப்ளீட்டா இந்த ரிஃப்ளெக்ஷனை ரிஃப்ளெக்ஷனாவே ட்ரீட் பண்றாங்க. நீங்க பாத்தீங்கன்னா ரோட்ல போகும்பொழுது கார்ல பாக்குறோம் நம்ம, கரெக்டா 12 மணிக்கு கானல் நீர் தெரியும், உச்சி வெயில தான் தெரியும், 5 நிமிஷமோ 10 நிமிஷமோ தான் தெரியும், அந்த கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு ஏத்த மாதிரி தெரியும். 11:30 தெரியாது, 12:30 தெரியாது, இருக்காது இருக்காது, அந்த மாதிரி ஒரு பொருளே இருக்காது. அதே மாதிரிதான் ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல, ஆழ்ந்த உறக்கத்துல இல்ல. என்னுடைய வீடு, என்னுடைய உயிர், என்னுடைய கருத்து, என்னுடைய சுட்டறிவு, என்னுடைய மேதாவி தன்மை, என்னுடைய கலைகள், என்னுடைய பணம், அத்தனை ஏன் இல்லை ஆழ்ந்த உறக்கத்துல? பிரபஞ்சமே இல்லப்பா, காணல் நீருக்கு அப்பதான்ப்பா தன்மை. அதனாலதான் என்ன பண்றாங்க எல்லா மகன்களும் பிசிக்கலா ஒதுங்கினாங்க. இப்ப நீங்க பிசிக்கலாவே ஒதுங்க வேண்டாம், உண்மைகள் அத்தனையும் உங்க கையில மொபைல்ல வந்து இந்த மாதிரி சாசகமா வருது,
ஒவ்வொரு க்ஷணமுமே நீங்க உள்ள வந்து தனியா இருக்கலாம். உங்களோட உள்ள வந்து யாருமே டிஸ்டர்ப் பண்ண முடியாது. நீங்க ஆன்ம பொருளே, ஆக்சுவலா அடையெல்லாம் வேண்டாம். நாம் இப்பிரபஞ்சம் இல்லைன்னு போதே நாம் என்ன பொருள், ஆன்ம பொருள். எங்க இருக்கோம், ரியலா எங்க இருக்கோம், ஆழ்ந்த வர்க்கத்துல இருக்கோம். ஆழ்ந்த வர்க்கத்துல உள்ள லட்சணம் என்ன, தனியா ஒரு சுட்டறிவு எழுந்து பிரதிபலிக்கல. ஏன் உயிராகவும் பிரதிபலிக்கல, என்னுடைய சுட்டறிவாகவும் பிரதிபலிக்கல, என்னுடைய உடைமைகளாகவும் பிரதிபலிக்கல, எதுவாகவுமே பிரதிபலிக்கல. அதனால நாம் என்பது இந்த பொருள், எல்லையற்ற பேரிருப்பு. அதனால தான் பிறந்தவனா இல்ல, இந்த இருப்பவே வரல. அந்த செடேட்டிவ் மருந்து கொடுத்து, அவன் பெயின் கில்லர் கொடுத்து, அதனுடைய எஃபெக்ட் குறைய குறைய அவன் உடம்பு வலிக்கிறதேன்னு எழுந்துக்கிறான். ரொம்ப வலிக்கிறது, என் கை, என் கால், என் தலை அடிபட்டு யாரோ அட்மிட் ஆயிருக்கான்னு வச்சுக்கோங்க. அவனுக்கு நல்ல இதை பெயின் கில்லரை கொடுத்து, நல்ல ஹெவி டோஸ் கொடுத்து, அதுலேருந்து வர 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 பெயின் எல்லாம் வருது. எங்கேருந்து வருது, எல்லாம் முக்குணமயமான. ஏன் வரணும், நீ அங்க என்னன்னு சொல்ற பத்தியா, அந்த நானுடைய பிரச்சனை அது. உடம்பு உணர்ச்சிகள்லேந்து உன்னுடைய இழப்புகள் அத்தனையும் சகலமும் இந்த பிரபஞ்சம் வரைக்கும் எல்லாம் நான் உணர்ச்சி, நானுடைய உலகம் அது. அதனாலதான் மகான்கள் என்ன பண்றாங்க, இது நாள் வரைக்கும் ஒதுங்கினாங்க, புத்தர் வரைக்கும் ஒதுங்கினாங்க, புத்தர்ல ஆரம்பிச்சு எல்லாரும் ஒதுங்கினாங்க, துறவுக்கு போய் அங்கெல்லாம் உட்கார்ந்தாங்க. தேவையே இல்லை, இது ஒரு விஞ்ஞானம். நானை பற்றிய விஞ்ஞானம் இல்லாமல் நீ தான் ஆன்மீகம் பண்ணா பாவம், வேஸ்ட் ஆஃப் டைம். அதே நானுக்கோசரம் நீ வந்து உன்னுடைய மதத்தலத்துக்கு போனேன்னா சூப்பர், அதையும் நல்லா உபயோகிக்கிற. ஏன்னா உன்னுடைய மகான் அதை பண்ணியிருக்கார். ஆனா அதை சொல்லி கொடுத்தவங்க பண்ணல, அவங்களுக்கு தெரியல. அவங்களுக்கு அங்கெல்லாம் நிறைய வந்து மத்தவனை டாமினேட் பண்ணக்கூடிய அளவுக்கு அவர் பேரை சொல்லி சொல்லியே இங்க அடி, புரியுதா? அவர் அத்த சொன்னார், இத்த சொன்னார், அதனால இதெல்லாம் கட்டு, இந்த பணத்தை கட்டு, இதை பண்ணு, அதை பண்ணு, புரியுதா? இத்தனை அளவுக்கு, இத்தனை தடவை நமஸ்காரம் பண்ணு, இத்தனை தடவை சூத்து. ஏன் அவங்க அதை பண்ணல? ஏன் ரமண மகரிஷி கிரிவலம் போயிட்டே இல்லை? கிரிவலத்துக்கோசரம் ஏன் வரல அவர் திருவண்ணாமலைக்கு? அருணாச்சல சொற்கோயிலே பழி கிடக்கணும்னு ஏன் வரல? ராமலிங்க வள்ளலார் தன் வீட்டுக்குள்ளேயே ஏதோ ஒரு ரூமை கேட்டு வாங்கிட்டு ஏங்க போனார். மந்திராலய மகான் ராகவேந்தரர் எப்படி வந்து உள்ளுக்குள்ள எல்லா பொருளையும் பார்த்த பிறகு தானே ஜீவசமாதியில உட்கார்ந்துட்டு எல்லாம் மூடுங்க, கரெக்டா என்னுடைய துளசி மாலை எங்க நிக்குதோ அப்படியே மேல் ஸ்லாபையும் வச்சு மூடி பிளாஸ்டர் பண்ணிடுங்க, எப்படி ஏன் சொல்லணும். ஸோ எல்லாரும் கண்டுபிடிச்சிட்டாங்க, ஹார்ட்டில் இல்லை, உடம்புல ஓடுற ரத்தத்தில் இல்லை, நுரையீரல்ல இல்லை, எல்லாமுமே மனம். அந்த மனத்தை இங்கே வாழும் பொழுது சத்சங்கம் மூலமாகவும் தொடர்ந்து சும்மா இருக்கிறது எப்படி எப்படிலாம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியும், எல்லாரும் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்க. நான் சொல்றது ஒண்ணுமே இல்லை, நீங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணா இன்னும் எவ்வளவோ திகட்டாத இன்பம் வருமா, திகட்டவே திகட்டாது. நம்ம காத்தால வந்து எழுப்பி எவ்வளவு தூங்கினாலும் இன்னும் தூங்க ஆசைப்படுறோம்ல. உண்மையில ஆன்மீகம் அதை விட அவ்வளவு எழுது. அதனால எண்ணங்கள் எல்லாம் என்ன வேணா வரட்டும் போட்டோம், என்ன திங்கரே அங்க இல்லப்பா. திங்கர் இஸ் கிரியேட்டட் அவுட் ஆஃப் மெமரி, டைம்லெஸ் மெமரி. இப்போ இது ஒரு காலகட்டம் வச்சுங்கோ, சே இது வந்து 2020 இந்த மாசம் பிப்ரவரி மாசம் ஏதோ ஒரு நாள் ஏதோ ஒரு தருணம், இது இங்கேந்து ஒரு தாட்டை இழுக்கிறதுன்னா அதே போல அதே தருணத்துல இது வந்து வேற தாட்டுகளை இழுத்துக்கிட்டு இருக்கோம் நானு, புரியுதா? வேற விஷயங்களோட விஷய சேர்க்கையா இருக்கும், விஷயங்கள் எல்லாம் ஜடப்பொருட்கள். உங்க புத்தியிலையும் மனத்திலையும் உங்களுக்கு முன்னாடி தெம்பட்டுதானா அதெல்லாம் ஜடம். அந்த புத்தியை எழற இடம் வந்து இது. அதனாலதான் அங்க ஸ்டில்லா போய் இருக்கிறதுக்கு அவங்க என்ன பண்ணாங்க, கிளியரா அங்க போய் ஒவ்வொருத்தரும் பகவான் 1.5-2 வருஷம் தனியா இருந்தது இல்ல,
உட்கார்ந்தது இல்லை, அப்படியே உட்கார்ந்தது இல்லை. எல்லா மகான்களும் சும்மா இருக்கிறதா பண்ணியிருக்காங்க, ஒன்றும் அங்கே ஸ்பெஷல் டெக்னிக்ஸே ஒன்றும் கிடையாது. ஏன்னா டெக்னிக்ஸ்ன்னு இந்த விழிப்பு நிலை சொன்னா ஐயோ ஓடி வந்துரு, ஓடியே வந்துரு. ஆன்மீகத்துக்கு டெக்னிக்ஸே கிடையாது, எதுவும் கிடையாது. இன்னும் பிரம்மாண்டமான பிரபஞ்சமே வந்து கரெக்டா 11:30 to 12:30 காணல் நிலவரதுன்னு சொல்றேன்ல, அதே போல காத்தால 6 மணி சூரியோதயத்திலிருந்து, சும்மா சொல்றேன் நாளுன்னு சொல்லப்படுற அதுன்னு சொல்றேன், ஆக்சுவலா உங்ககிட்ட தான் சூரியோதயம் வருது. ஏன்னா உன் நினைவு தான் வந்து சூரியன் இருக்கிற இடத்துல உன் உணர்ச்சி மயமா உன் உடலா அங்க பிறந்திருக்கு. அதுக்கு தான் சூரியனை தவிர சூரியனுக்கு நீ கிடையாது. பொறுமா, நீ சூரியனை விட சுப்பீரியர். உன்னுடைய உணர்ச்சிகளால் தான் சூரிய சந்திரர்கள், உன்னுடைய வாழ்க்கை சூழல், பஞ்சபூதங்கள், இந்த ஆன்மீக ஞானம் எல்லாமுமே எல்லாம் உன்னை காமிக்கிறதுக்கு. உன்னை என்ன ஆழ்ந்த வர்க்கத்துல அச்சலமா இருக்கிற எல்லையற்ற பேர் இருப்பான, அச்சலமா இருக்கு. இது குறுகிய இருப்பு, ஆனா ஒரே அசைதல், ஜடம் சித்து டைம் ஸ்பேஸ் எல்லாத்துலயும் அசைவு. பொறுமா, ஃபிளீட்டிங் ரியாலிட்டிஸ், they don't even be called as realities, they shouldn't be called as realities, they are just ephemeral, fleeting, absolutely fleeting. There is சத்து சாரம் ஒண்ணும் கிடையாது, நம்ம உணர்ச்சியில சத்து சாரம் கிடையாது. இதுதான் ஆன்மீக உண்மை, ஹையஸ்ட் ஆன்மீக உண்மை. அதனாலதான் அவங்க நம்ம டாப் போட்டதை போட்டுட்டு இந்த இன்சைட் வந்த உடனே உடனே உள்ள ஒதுங்கிட்டார் ரமண மகர்ஷி. இந்த இன்சைட் வந்த உடனே ராமகிருஷ்ண பரமேஸ்வர் ஒதுங்கிட்டாரு, ப்ராஃபெட் முகமது மோதல் ஒதுங்கிட்டார், ஜீசஸ் ஒதுங்கிட்டார், எல்லாம் படம் போட்டாங்க. ஆனால் கம்யூனிகேஷனுக்கு அந்த காலத்தில் இவ்வளோ சயின்ஸ் கிடைக்கல. நம்ம அவ்வளோ சயின்ஸையும் எடுத்து சொல்கிறோம், இங்கே கிடையாது, பிரபஞ்சமே கிடையாது. போருமா, எல்லாமே ரிஃப்ளெக்டட், கல் மண் ஸ்பேஸ், ஸ்பேஸ் ஆட்டம், ஆட்டம்னால தானே அங்கே கல் இருக்கு மண் இருக்கு. ஸோ ஆட்டம் தானே த டைனியஸ்ட் திங் in this cosmos. அதுக்கும் கீழே பிளாக் மேட்டர் இருக்குன்னு இன்னும் பெரிய கண்டுபிடிப்பு, அதுல போய் மண்டைய உடைச்சுன்னு உட்காந்துட்டு இருக்கா, இன்னும் வெளில போறதை விடல. புரியுதா? இதுல சாந்தம் அடையணும். என்ன ஏலியன்ஸ் எல்லாருமே ரொம்ப சூப்பரா இருக்காங்க, கடவுள் நிலையை உணர்ந்தாதான் இப்படி வர முடியும். ஆனா அவர்கள் கூட தேவர்கள் டைப்ல போறாங்க. புரியுதா? சோ அங்கேயும் ஞானம் கிடையாது. அதனாலதான் நாரதர் வந்து பிரம்மா அப்பா கிட்ட கேட்டப்போ எனக்கு சொல்ல வராதுப்பா, எனக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் தான் இந்த பரம்பொருள் கொடுத்துருக்கு, அது என்ன டிபார்ட்மெண்ட்னா நான் எல்லாத்தையும் வந்து தனித்துவம் கொண்டதான் ஆக்குவேன். ஒரு ஒரு மண்ணு வந்து அந்த இடத்துல இன்னொரு மண் துகளை விடாது, அந்த மண்ணுக்குள்ள ட்ராப் ஆகியிருக்கிற அந்த ஆட்டம்ஸ்னால அந்த மண்ணினுடைய யூனிக்னஸ் அப்படியே இருக்கு. அந்த துகள் மேல இன்னொரு துகள் உட்கரலாமே தவிர இதுக்குள்ள அது புக முடியாது. இப்படிலாம் நான் இதை தான் பண்ண முடியும். அந்த மாதிரி உயிர்கள் வரைக்கும் நான் கொடுத்துட்ருக்கேன். ட்வின்ஸாக ரெண்டு பேர் பிறந்தா கூட தம்பியோட எண்ணம் அண்ணனுக்கு இருக்காது, தம்பியோட உணர்ச்சி அண்ணனுக்கு இருக்காது, தம்பிக்கு வேற டேஸ்ட்டு அண்ணனுக்கு வேற டேஸ்ட்டு. புரியுதா? ஸோ இந்த டைமில் பிறக்கிறது எல்லா மாயாஜாலத்தையும் கடந்தது தான் வந்து அதனுடைய சீக்ரெட்டு. ஸோ அதுதான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அந்த ஞானம் வேணும்னு நீ கேட்குற, அதனால எங்கிட்ட வராத. 4 பேர் இருக்காங்க, 4 ரிஷிகள் சனத்குமாரர்கள் பேர், அங்கே போய் கேளுன்றார். அங்கே வராரு அவர், யார் சனத்குமாரர்கள்ட்ட வராரு. வந்துட்டு அவா மாட்டுக்கு அவ தவ கோலத்தில் உட்காந்துட்டு இருக்காங்க. வந்துட்டு இந்த மாதிரி எனக்கு ஆன்ம ஞானம் வேணும்ன்ற, என்ன வேணும் ஆன்ம ஞானம் என்ன, ஏதாவது கிலோல கட்டி வச்சிருக்கேனா எடுத்து கொடுக்கறதுக்கு? யாரு நீன்னு கேக்குறா? யார கேக்குறா? பிரம்மாவோட புள்ளிய. இல்ல இந்த மாதிரி எங்க அப்பாவெல்லாம் கேட்டேன், ஒண்ணுமே கிடைக்கல, அந்த ஞானத்தை எனக்கு போதிக்கணும். சரி, ஞானம் போதிக்கணும். சரி, நீ உனக்கு என்ன தெரியும் சொல்லு, அதை பற்றி என்ன தெரியும், இல்லாட்டி உனக்கு தான் என்ன தெரியும். அவர் என்ன நினச்சுட்டாரு, நமக்கு தெரிஞ்சதுலாம் சொன்னால் ரொம்ப பெருமை போல் இருக்கு, ஸோ எலிஜிபிலிட்டி வில் பிகம் வில் பி மோர் அண்ட் பவர்ஃபுல் போல் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு அந்த சர்ப்ப வித்தை தெரியும், சர வித்தை தெரியும், பூ வித்தை தெரியும், அந்த வித் தகர வித்தை என்னென்னமோ வித்தை, அந்த காலத்தில் எல்லா வித்தையும். அவர் பெரிய கலைஞர் வேற, பொறுமா, வீணா வாசிப்பார், பாட்டு பாடுவார், எல்லாம் போடுவார். ஸோ அவருக்கு தெரியாத கிடையாது. ஆயகலைகள் 64 வித்தகர் வந்து யாரு, நம்ம நாரதர், அத்தனையும் சொன்னாரா? ஒப்பிச்சுட்டு அப்படி பார்த்தா 4 பேரும் காதை இப்படி பொத்திருந்தா,
கண்ணை திறந்து பாக்குறாரு. அப்பா நீ இந்த லிஸ்டே ஒரே இறைச்சலா இருக்க, அப்படின்னா நீ எவ்வளவு இறைச்சல வச்சுட்டு இருப்ப, உள்ள எவ்வளவு நாய்ஸ் இருக்கும். இப்படிதான் இப்ப இண்டிவிஜுவல் ஒவ்வொருத்தர்கிட்டயும் நாய்ஸ் மயம் என்னென்னமோ டிஸ்டார்டட் வேல்யூஸ். அப்பதான் உணர்ந்தார், ஐயோ ஒண்ணுமே தெரியலன்னு சொல்லணும் போல் இருக்கு அப்படின்னு நினைச்சு. நீ என்ன யோசிக்கிறேன்னு தெரியுது, கெட் லாஸ்ட். இதெல்லாம் நிஜமாவே அழிச்சிட்டு வா, இதெல்லாம் நீ கத்துண்டவனா இருந்ததெல்லாம் ஒழிச்சிட்டு உனக்கே திருப்தியா வந்து ஐயோயோ எனக்கு ஒண்ணுமே தெரியலையேன்னு மறந்து போனவனா இங்க வா அப்படின்னு பிறகு 6 மாசம் கழிச்சு வர்றார். அப்பதான் ஆரம்பிக்கிறாங்க. சோ இதுக்கு வேண்டியது வந்து இது என்னது, இது ஏன் ஒதுங்குறாங்கன்னு பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஏகாந்தத்தை செட் பண்ணணும், ஃபர்ஸ்ட் உள்ள திரும்பணும், அடுத்தது நிக்கணும். Turn within and stay within. Be still within. Yes. இந்த ரெண்டு ஸ்டெப்புக்கு தான் வந்து நம்ம வந்து சும்மா இருவ காத்தாலையும் ஆரம்பிக்கிறோம், நைட்டும் ஆரம்பிக்கிறோம். ரெண்டுத்துலையும் என்ன, ஆள் தான் முக்கியம் நம்மளுக்கு. எண்ணம் முக்கியம் இல்லை, உணர்ச்சிகள் முக்கியம் இல்லை, உணர்ச்சியா ஆணவம் தான் முக்கியம். ரெண்டுத்து முன்னாடியும் ஒளிஞ்சிட்டு இருக்கிறது நான். இந்த ஆர்டர் வந்து இப்படிதான் இருக்கு, ஃபர்ஸ்ட் நான், உடனே இரட்டை உணர்ச்சிகள், எங்க புத்தியில, இது எல்லாம் இந்த ஃபீல்டு. எந்த ஃபீல்டு, ரிஃப்ளெக்டட் ஃபீல்டு. உங்களுக்கு வர்றதும் ஒன்று தான், உங்களுக்கு நேத்திக்கு வந்ததும் ஒன்று தான், உங்கள் உறவுகளுக்கு வந்ததும் ஒன்று தான், எனக்கு வந்ததும் உங்களுக்கு வந்தது எல்லாருக்கும், 750 கோடி மக்களுக்கும் இதே தான் வருது, வித்தியாசமே இல்லை. ஆனால் அந்த பேரு, அந்த ஊரு, அந்த உறவுகளுக்குள்ள மாட்டின்னு இருக்கோம் ஒவ்வொருத்தரும், புரியுதா? அதோட ஐடென்டிஃபை பண்ணிக்கிறோம். ஒன்னுத்தோட ஐடென்டிஃபை பண்ணாலும் கஷ்டம், 750 கோடியோட நாரதர் மாதிரி அத்தனை பாண்டித்யமும் கஷ்டம், புரியுதா? இது ஆரம்பிக்கிற இடம் வந்து இரட்டை உணர்ச்சிகள். இதை கொண்டு வருது வந்து நான் தான், நான் தான் வந்து அட்ராக்ட் பண்றது. ஆனா நான் தான் மோட்சம் கொடுக்குவோம், நானை தூக்கிதான் மோட்சம் வரும். வெறுமை எண்ணங்கள் எல்லாம் கண்ட்ரோல் பண்றதுக்கு 10 சமாதி பண்ணிட்டு இருக்கிறது, இதோ இந்த காலத்துல சொல்லி கொண்டு இருக்கு தியானம் எல்லாம் பண்ணிக்கலாம், வெட்டி வேஸ்ட் கம்ப்ளீட் வேஸ்ட். நான், இரட்டை உணர்ச்சிகள், அப்புறம் எண்ணங்கள். இதுதான் ஆர்டர். இதுக்கு வந்து எண்ணுபவன், இதுக்கு வந்து உணர்ச்சியுற்றவன், இது ரெண்டுமே நான் தான். அதை பார்க்க ஆக்சுவலா அங்க பார்த்தா ஒண்ணும் இருக்காது, மறைஞ்சிரும். திருப்பி யோசிக்க ஆரம்பிப்பீங்க, அப்படின்னா வந்துடுது, புரியுதா? திருப்பி எண்ணமயமா இருப்பீங்க, வந்துடுச்சு. திருப்பி உணர்ச்சி மயமா இருப்பீங்க, உணர்ச்சி வச்சுட்டு அப்படியே வந்து உங்களை ஃபில் அப் பண்ணும், ஃபுல்லா ப்ரீ ஆக்குபைடா வைக்கும். ப்ரீ ஆக்குபைடா இருக்குன்னா இட் இஸ் ஆல்ரெடி ப்ரீ ஆக்குபைட், புரியுதா? இட் ஹாஸ் பீன் எக்ஸிஸ்டிங், இட் ஹாஸ் பீன் எக்ஸிஸ்டிங் பியாண்ட் டைம் அண்ட் பியாண்ட் ஸ்பேஸ். ஏன்னா அதுதான் உயிர், நம்மளோட உயிரா இயங்குறது வந்து நாம். ஆனா இதே நான் வந்து என்னன்னு பார்க்கும் பொழுது இதெல்லாம் விழுந்து, இந்த காஸ்மாஸே ரிஃப்ளெக்ஷன்ஸ் எல்லாம் விழுந்து ஒரிஜினலா இருக்கிற இதுவாவே நாம் ஆகிவிடுவோமே தவிர நான் இல்லாம போயிடுவோம், அதுவா இருப்போம். நான் இல்லாம போயிடும், அதுவா இருப்போம். திருப்பி நானை வச்சுட்டு அதுவா இருக்கிறது கிடையாது, புரியுதா? என்ன, நம்முடைய நான் இதுவா தான் இருக்கு இப்போ. அதனாலதான் இதை சொல்றோம், நம்மையன்றி பிரபஞ்சம் வேற இல்லைன்னா என்ன, உணர்ச்சி மயமா என்கிட்ட இருக்கிற உணர்ச்சிகள் தான் ஃபர்ஸ்ட் என் உடம்பு மூலமா என்னுடைய பிரபஞ்சமா சத்தியமா இருக்கு. அதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கேன், நான் தர்க்கம் பண்ணிட்டு இருக்கேன், மல்லு கட்டுறேன், ஜென்மாந்திரத்துக்கு மல்லு கட்டுறேன். ஒரு ஜென்மத்துல பணக்காரனாரதே குறி, பல ஜென்மங்கள் அதுக்கு, பொறுமா, கோடி கோடி ஜென்மங்கள். அப்புறம் படிப்பறிவா இருக்கிறதுக்கு கோடி கோடி ஜென்மங்கள், கோடி கோடி, எல்லாம் குணம், எல்லாம் அப்படியே குணமே. தண்ணியில கலந்த எண்ணெயை பிரிக்க முடியாதான், அந்த மாதிரி எல்லாத்துலயும் ஊடுருவி நிக்கிறது நான், ஸ்தூலம் வரைக்கும் நிக்கிறது வந்து. அதனாலதான் திரும்பி ரிவர்ஸ் ப்ராசஸ் தான் இது. இததான் மதத்தினுடைய மகான்கள்லாம்
தங்களையே அழகா உள்ள செதுக்கின்றாங்க, உள்ள செதுக்கின்றாங்க. கிடைச்ச ஒரு மானிட தேகத்துக்குள்ள அப்பவே பண்ண ஆரம்பிச்சாங்க. நம்ம அவங்களே சொல்லியிருக்காங்க, பகவானே சொல்வாரு, இந்த மாதிரி உங்களை மாதிரிலாம் எங்களால பண்ணிட முடியுமா அப்படின்வாங்க. உடனே நான் தப்பிக்கிறதுக்கு இது ஒரு வழி, ஈகோ, புரியுதா? பயம், இதுக்கு பயங்க, புரியுதா? அதனால என்ன பண்ணோம், என்ன இங்க என்டர்டெயின்மெண்ட் வேணும், அங்க என்டர்டெயின்மெண்டே இல்ல. அவர் என்னமோ அப்படி பார்த்துன்னு உட்காந்துருக்க மாதிரி நினைச்சிட்டு இருக்கு. இது இதோட கற்பனை. அவர் சுக பயத்துல இருக்காரு, நீதான் லூஸ் மாதிரி இங்க மாட்டிட்டு இருக்க, புரியுதா? பணத்திலயும் என்டர்டெயின்மெண்ட்லயும் மாத்திட்டு இருக்க. உங்கள மாதிரி எல்லாம் வர முடியுமா? ஏயா, எனக்கும் உன்ன மாதிரிதானே ரத்தம் ஓடுறதுன்றாரு. அவரு இறங்கி வந்து, என் உடம்பு வேறையா, அதாவது செதுக்கி இருக்கா, கல்லால பண்ணிருக்கா, இன்னமும் என்ன பிரிக்கிற? ஐயோ, இந்த மனிதர்கள் பண்ற இன்டர்பிரேஷன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா கொடுமையான கொடுமை. அதனால கிளியரா, நாம் என்பது ஆன்ம பொருள், நாம் இப்பிரபஞ்சம் அல்ல. இதுதான் சாதகனுக்கு தெரிய வேண்டிய ஃபர்ஸ்ட் உண்மை. இது ஆல்ரெடி இது வருத்தின் இருக்கு, இதனாலே இது உணர்த்தப்படும், புரியுதா? நம்ம என்று இந்த பிரபஞ்சம் வேறு இல்லாத இது போய் கட்டி பிடிச்சிடுது, புரியுதா? கட்டி பிடிச்சிடுது, காணல் நீர்ல போய் ஸ்ட்ரா போட்டு குடிக்கணும்னு அலையுது. தூங்கினா ஓடி போடுது, ஒரு உடம்பு பூரா தூங்கின பிறகு மொத்தமா அந்த உடம்புக்கே தூங்கிட்டு அந்த உடம்பையே விலக்கிட்டு திருப்பி இங்க உட்கார்ந்துட்டு இருக்கு. திருப்பி இருக்க பிளாக் எனர்ஜி, பிளாக் மேட்டர், எங்கேயாவது தான் சாகுறோம் நம்ம, உள்ளதான பவிச்சு வாங்குறோம். எங்கேயாவது பிறக்கிறோம், உள்ளதான பிறக்கிறோம், எங்க மனத்துக்குள்ளதான் பிறக்கிறோம். இதுதான் வியாபிச்சிருக்க, இதுதான் உலகம் வியாபிச்சிருக்க. காட்சி பெருசு இல்ல, காட்சியை படைக்கும் மனம் அதை விட பெருசா இருக்கணும், கரெக்டா? இவ்வளோ இவ்வளோத்தையும் வரைஞ்சவன் யாரு? நான் தானே, ஒரு பேனா தானே இருக்கு. ஆனா எவ்வளவு எழுத்துக்களா வந்து மாறிடுச்சு, அவ்வளவு கருத்துக்கள் பின்னாடி அவ்வளவு அர்த்தங்கள் இருக்குல்ல. அத போல ஒரே ஒரு முனையில இருந்து என்னுடைய வாசல் இடுக்கமானது அப்படின்றார் ஜீசஸ் பைபிள்ல. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை என்னிடம் வாருங்கள், இளைப்பாறுதல் தருகிறேன்றது இந்த இடத்த சொல்றாரு. வருத்தப்பட்டு வறுக்கப்பட்டு கூட எடுத்துக்கலாம், என்ன ரிஃப்ளெக்ஷன் எல்லாம் வறுக்கிறது, எல்லாம் மெக்கானிக்கல். நீங்களும் எழுந்துக்கிறீங்களே, உங்க சூழ்நிலைகளும் எழுந்துக்கிறது, சூரியனும் விடுகிறது, எல்லாம் குழப்பாட்டம், புரியுதா? எங்கேருந்து அவன் தப்பிப்பான்? அதனாலதான் இவ்வளவு விளக்கம் வந்து டு த கோர் வந்து சென்டருக்கு போறோம். நம்ம போய் சொல்லி இப்படியும் நீ சும்மா இருக்கணும், அதுதான் உன்னுடைய சாமர்த்தியம், சரியா? இதைதான் வந்து எல்லாரும் வந்து காத்தால ஒரு மணி நேரம், நைட்டு ஒரு மணி நேரம் படுத்துக்கிறதுக்கு முன்னாடி ஆரம்பிங்க. சந்தர்ப்பம் கிடைச்சா நேரம் வாங்க. இது வந்து இன்னும் செழுமையா வந்து கூட்டா உட்காந்துட்டு பண்ற அளவுக்கு பவர்ஃபுல்லா பண்ணா அது அவ்வளோ இன்ஃபெக்ஷியஸ் ஆகும், கான்டேஜியஸ் ஆகும். எது? சும்மா இருத்தல். சும்மா இருக்கிற ஒரு குழந்தை வந்து எல்லாரையும் அட்ராக்ட் பண்றது, தெய்வமா இருந்து அட்ராக்ட் பண்றது, தெரியல. ஏன் குழந்தை ஓடி ஓடி எல்லாரும் அதுக்கு அதுக்கு டயர்ட் ஆகாது, கொஞ்ச நேரம் டயர்ட் ஆயிடுவான், புரியுதா? முடியலடா நல்ல போறண்டா அப்படின்னு அவன் போயிடுவான். ஆனா அது எல்லாத்தையும் வாங்கிக்குவோம். ஏன் எப்படி வாங்குறதுன்னா, மௌனம் அப்பேற்பட்ட ஆற்றல் கொண்டது. உண்மையான மௌனம், உண்மையான அசைவின்மை பரம்பொருளே. அதனால அந்த மாதிரியான உலகத்தை தான் நம்ம படைக்கணும். அந்த மாதிரியா ஒவ்வொரு குடும்பத்திலையும் ஒவ்வொரு தனி மனிதனும் இதை காட்படணும். நேரையும் வரணும், கூட்டாக இருந்து அங்கங்கங்கங்க சும்மா இருவ பண்ணிட்டே இருக்கணும். வேலை பண்ணிண்டே பண்றதெல்லாம் நம்ம பார்க்கலாம். வேலை பண்ணிண்டே எப்படி பண்றது, என்ன இது? எல்லாம் ரிஃப்ளெக்ஷன் தெரிஞ்சு பேருக்கு, மூலத்தையும் நம்ம உடச்சு கொடுத்துட்டோம். அப்ப தனித்தனியா சொல்லணுமா, இதுவும் ரிஃப்ளெக்ஷன் தான், அதுவும் ரிஃப்ளெக்ஷன் தான் சொல்லணுமா? மொத்த பிரபஞ்சமே ரிஃப்ளெக்ஷனு. அதனால எங்கேயுமே நீ பார்வையே செலுத்த வேண்டாம், உள்ளே இருந்துட்டு இருக்கலாம். அதை பண்றதுக்கு ஒரு ஹேதுவான ஒரு இதுவா வந்து இந்த இடம் அமைஞ்சுட்டு இருக்கு. இங்க வரட்டும், எல்லாரும் முடிச்சுக்கலாமா?